பொருளே வாழி, திருவள்ளுவன் பெயரே வாழி, சொல்லுவோமே தமிழ் பாடி, நாம் சொல்லுவோமே அவன் போற்றி, கல்வியும் கேள்வியும் கூறி அவன் கண்கள் திறந்தான் வாழி, செல்வமும் அறமும் சேர்த்து நாம் செய்திடுவோம் அவன் வாழ்த்து, செங்கோல் அரசினை காட்டி அவன் சென்ற வழிதான் போற்றி, எங்கும் பரப்புரை செய்வோம் நாம் எடுத்திடுவோம் அவன் கோவில். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தலைவர் இயக்குனர் ஐயா சேகர் அவர்களே, இந்த அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக மிக சிறப்பாக செயல்படுகிற என்னுடைய அருமை ஐயா பன்னீர்செல்வம் அவர்களே, இன்றைக்கு நிகழ்ச்சியிலே சிறப்புரையாற்றவிருக்கின்ற நம்முடைய அருமை நண்பர் தோழர் தியாகு அவர்களே, இங்கே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற பங்கேற்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். இப்பொழுது நம்முடைய தியாகு அவர்கள், அவங்கள பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லணும், ஆனாலும் கூட ஒன்று மாத்திரம் எனக்கு அவர் பேரை சொன்ன உடனே காலையில ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன், அதான் நினைவுக்கு வருது. தமிழ்நாட்டில் ஒரு நெல்சன் மாண்டலாவை போல தன்னுடைய வாழ்வில ஈகம் செய்து ஒரு அநீதியை எதிர்த்து அதற்காக அடக்குமுறைக்கு ஆளாகி சிறையில இருந்த மிக ஈகம் செய்த தோழர் தான் நம்மளுடைய தியாகு அவர்கள். இது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இதை காலையில ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன், அது மாத்திரம் சொல்லல, தமிழ்நாட்டில் இருக்கிற அறிஞர்கள்ல 10 அறிஞர்களை தேர்வு செய்தோம்னா அதுல ஒருவராக நம்முடைய தியாகு அவர்கள் இடம்பெறுகிறார்கள் என்றும் அவருக்கு சொல்லி இதை பாக்குறதுக்கு ஏற்பாடு செய்த, அதனால இது ஒரு நல்ல முயற்சிய இந்த திருக்குறள் கூட்டமைப்பு எடுத்திருக்கிறாங்க. அதுல இதுவரைக்கு சிறப்பாகவே அந்த நிகழ்வு எல்லாம் நடந்திருக்குது. இப்ப சென்ற அந்த அருள்மொழி பேச்ச கூட பக்கத்து வீட்டுல ஒரு இரவல் வாங்கி கொஞ்சம் பார்த்தேன். இப்போ வந்து என்ன செய்தின்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கிற ஒரு கால சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலையில இது போன்ற அந்த தொழில்நுட்பங்களோட கூட பயன்படுத்தி மிகப்பெரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறாங்க, பல அமைப்புகள் செய்திருக்காங்க, அதுல உலக திருக்குறள் கூட்டமைப்பும் இது செய்திருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது தியாகு அவர்கள் அவர்களை வரவேற்கிறேன், மற்றும் இதில் பங்கேற்பவர்கள் இதுக்கு ஏற்பாடு செய்கிற அனைவரையும் வரவேற்று மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா தாகு தியாகு பத்தி நெடுஞ்சாலை ஐயா சொல்லிட்டாரு, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லணும், நான் எப்படி பிரிட்டிஷ்காரங்கிட்ட வந்து இந்தியா அறிவிப்பட்டிருந்த பொழுது வெள்ளக்காரனை வெளியேற்றி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க ஒரு அமைப்பு தேவைப்பட்டது. அப்ப வந்து அகில இந்திய காங்கிரஸ் மற்றும் அவரோடு சேர்ந்து போராடிய ஒரு விடுதலை இயக்கங்கள் இந்தியாவுக்கு தேவைப்பட்டது. அதே நேரங்களில் வடநாடு வளர்ந்து தென்னாட்டை விண்ணுக்கு தள்ளும் பொழுது வடக்கு வளர்கிறது தெற்கு தேய்கிறது என்று குரல் கொடுத்து தென்னிந்திய உரிமையை பாதுகாக்க நீதி கட்சி உருவானது. அது ஒரு காலத்தின் தேவை. அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த இயக்கங்கள் தேவைப்பட்டதுனால்தான் அவங்க வந்து ஒரு பெரிய வெற்றியை செய்ய கொடுக்க முடிஞ்சது. அதற்கப்புறம் சுதந்திரம் வாங்கிய பிறகு தென்னிந்திய உரிமையை மக்களிடம் எடுத்து சென்று அது ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு திராவிட இயக்கத்தை உருவாக்கி பிராமணர் அல்லாதவருக்கு உண்டான உரிமையை சட்ட ரீதியாகவும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் வாங்கி தந்து ஒரு பகுத்தறிவு மக்களாக உருவாக்குவதற்கு பாடுபட்ட பெரியாரையும், பெரியார் உருவாக்கிய திராவிடர் கழகம், அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம், அதெல்லாம் வந்து நாட்டுக்கு ஒரு ஒரு அரசியல் இயக்கமாக தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டியது என்பதை நாம் அறிவோம். இந்தியா சுதந்திரம் பெற்று மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்பட்ட பிறகு வெள்ளக்காரன் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மாநில பிரச்சனைகள்
அந்த ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள தேசிய இனங்கள் பிரச்சனைகள் தொடாமலே இருந்த நேரத்தில் அந்த தேசிய இன பிரச்சனைகளை முன்னிறுத்தி தமிழ் தேசியம் என்ற பெயரில் ஐயா நெடுமாறன் ஐயா அவர்களும், அதுக்கு அடுத்ததாக ஐயா தியாகு, ஐயா மணியரசன் போன்றவர்கள்லாம் தமிழ்நாட்டிலே களத்திலே இறங்கி தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பதை தெளிவாக புரிய வைத்தார்கள். இந்திய காங்கிரசுக்குள்ளவே காமராஜர் வந்து ஒரு தமிழ் தேசியவாதி மாதிரிதான் செயல்பட்டார். அகில இந்திய காங்கிரஸில் இருந்தால் கூட காமராஜர் அவர்கள் ஒரு தேசிய இயக்கத்துல பெரிய இந்திய தேசியத்துல இருந்துகிட்டே தமிழர்களுக்கான உரிமை போராட்டார். ஒருவேளை காங்கிரஸ்ல ஒரு தமிழ் தேசியவாதி என்று சொல்லலாம். திராவிட இயக்கத்தில் இருந்து கொண்டே அண்ணா அவர்கள் வந்து தமிழர்களுக்கான உரிமை, தமிழ் மொழிக்கான முக்கியத்துவத்தெல்லாம் வந்து கலாச்சார பண்பாட்டுக்கான குரல் கொடுத்தார். அவர் திராவிட இயக்கத்தில் ஒரு தமிழ் தேசியவாதி என்று சொல்லலாம். ஆனால் தமிழ் தேசியம் என்று அந்த தலைப்பிலேயே அதுக்குன்னு ஒரு தனிய பெஸ்டிஸ்ட் மாதிரி செயல்பட்டவர்கள் ஐயா மாப்பசி போன்றவர்கள், ஐயா அதே போல வந்து தினத்தந்தி ஆதித்தனார்கள், ஏ அப்பா விஸ்வநாதன் போன்றவர்கள் மிக செயல்பட்டார்கள். அதே நேரத்தில் அண்ணா அவர்கள் திறம்பட திராவிட இயக்கம் என்ற பேர்லேயே தமிழர்களுக்கு உண்டான குரலை திறம்பட கொடுத்ததுனால் அவர்களோடு இணைந்து செயல்பட்டார்கள். அது ஒரு வகையான ஒரு வெற்றியை கொடுத்தது. பின்னாடி அதுவே வந்து தேசிய இயக்கங்களோடு சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் வந்து கைகோர்த்து சில உரிமைகளை பலி கொடுத்ததனுடைய காரணமாக தமிழ்நாட்டில் ஒரு தேசிய இயக்கங்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள் அவசிய சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது அதை தெளிவாக மக்களிடம் புரிய வைத்தவர்கள் ஐயா நெடுமாறன் அவர்களும், ஐயா தியாகராஜன் அவர்களும், அதே போல மணியரசன் அவர்களும். நான் இந்த மூணு பேருடைய கூட்டத்தை நான் தெளிவாக நான் கேட்கிறேன். அவங்கவுங்களுக்கு தகுந்த பாணியில தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்த வழியும் ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தர் அனுபவங்களை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தான் எனக்கே திரைப்படத்துறையில இருக்கிற நானும் ஒரு தொழிற்சங்கவாதியா இருந்தேன், கம்யூனிஸ்ட் இயக்கத்திலிருந்து வந்தவன். ஆனா தமிழ் தேசியம் என்ன என்பதை இவர்கள் மீடும் உங்களுக்கு கஷ்டம். ஆனா தமிழ் தேசியத்துக்கு தேவையான ஒரு ஒரு சூழல் இப்ப இருக்கிறது. இந்தியாவில அகில இந்திய கட்சிகள் என்ன பண்றாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த சூழல்ல ஒரு தமிழ் தேசியத்திற்குரிய தேவை, அது வந்து அரசியலை கையில் எடுத்துதான் சில தமிழ் தேசிய எண்ணங்களை செயல்படுத்த முடியும் என்ற ஒரு இது மக்களுக்கு அது தெளிவா தெரியுது. இந்த சூழ்நிலையில திருக்குறள் அமைப்பை நாம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது திருக்குறளுடைய புகழ் வந்து எல்லாருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா திருவள்ளுவரை வந்து உலக நாயகன் சொல்றாங்களா ஒழிய அவர் ஒரு தமிழ் நாயகன், ஒரு தமிழன் தான் உலகத்திற்கு பொறுமுறைய கொடுத்தாருன்றதே நம்ம மறந்துடுறோம். அவர் ஏதோ உலக பொதுமறை கொடுத்திருந்தாலும் அவர் ஏதோ கத்து கொடுத்துட்ட மாதிரியும் அவர் ஏதோ வித்துட்ட மாதிரியுமே பேசிட்டு இருக்கிறோம். அவர் முதலில் தமிழன், தமிழ் மண்ணுதான் அவனை பக்குவ படிச்சு, தமிழ் மண்ணுதான் அவருக்கு தமிழை கத்து கொடுத்துச்சு, தமிழ் மண்ணுதான் அவரை திருக்குறள் எழுத நிர்பந்திச்சது. அப்படிப்பட்ட ஒரு திருக்குறள் ஒரு தமிழ் தேசிய ஒரு நூல் என்ற பார்வையில் ஐயா தியாகராஜன் அவர்கள் பேசுவது ஒரு சரியான ஒரு தலைப்பு. தியாக சார் அவர்கள் பத்தி அவர் வந்து ஒரு நமக்கு அதான் சொல்றேன், அவர் வந்து தமிழ் தேசியவாதி மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு வக்கீலுக்கு படிச்சிருந்தாருன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜா இருப்பார், சட்ட ரீதியாக அனுப்புவார். எனக்கு ஆச்சரியமா போச்சு, அவர் என்ன சட்ட வல்லுநரா இல்ல? அப்போ எப்பயுமே வந்து தமிழர்களுடைய குரலை குறிக்கும் போது சட்ட ரீதியாகவும் பேசணும் தெரியணும். உடம்பத்தானா உணர்ச்சி பூர்வமா பேசுவது முக்கியம் இல்ல, சட்ட நெடுப்புகளோடு பேசிதான். இந்திய சுதந்திரத்துக்கு போராடின காந்தி ஒரு சட்டத்தை நுணுக்கம் தெரிஞ்சவர், நேரு வந்து சட்ட நுணுக்கம் தெரிஞ்சவர். அப்ப சட்ட நுணுக்கம் தெரிஞ்ச தமிழ் தேசியவாதிகள் மட்டும்தான் எதிரியில் அறிவுபூர்வமாக வாதாட முடியும். இந்த வகையிலே அவர் வந்து அந்த சிறப்புரையை வைக்க வைக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். உலக திருக்குறள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெறுகிற இந்த திருக்குறள் ஆய்வரங்கத்தினுடைய தலைவர் திரைப்பட இயக்குனர் அன்பு நண்பர் சேகர் அவர்களே, இங்கே வரவேற்புரையாற்றிய அன்பு தோழர் நெடுஞ்சயரலாதன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற தமிழ் அன்பர்களே, குறள் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். திருக்குறள் குறித்து நிறைய பேசி கேட்டிருக்கிறேன், பலர் எழுதி படித்திருக்கிறேன். சில நேரங்களில் திருக்குறளை எடுத்துக்காட்டி
நான் பேசுகிற அரசியலுக்கு துணை சேர்த்திருக்கிறேன். ஆனால் திருக்குறளை பற்றி மட்டுமே பேசுவது, அதை நடப்பு அரசியல் இயக்கங்களோடு தொடர்புபடுத்தி பேசுவது என்பது எனக்கே இது முதல் முறைதான். முதல் முறை என்பதற்குரிய அந்த அச்சத்தோடும் தயக்கத்தோடும் தான் நான் பேச தொடங்குகிறேன். திருக்குறளோடு எனக்கு வந்த பழக்கம் பற்றி நான் முதலிலே சொல்ல வேண்டும். பள்ளிக்கூடத்திலே படிக்கிற நேரத்தில் எல்லாம் பெரிய அளவில் திருக்குறளை பயின்றதாக சொல்ல முடியாது. இது தேர்வுக்கு தேவையான அளவுக்குத்தான் பயின்றது. ஆனால் அப்போது என்னை கவர்ந்த ஒரு குறள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பதறி. நான் இறை மறுப்பாளனாக, சாதி சமய மறுப்பாளனாக மாறுவதற்கு உந்துதலாக இருந்த ஒரு குறள் என்றால் அது இந்த குறள் தான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறி. பிறகு ஒரு கட்டத்தில் வாழ்க்கை என்பதே பிறருக்காக பணி செய்வதுதான், தன்னலம் துறந்து பொதுநலம் காப்பதுதான் என்ற முடிவுக்கு வந்தபோது எனக்கு மிகவும் பிடித்தமான குறள், இன்று வரைக்கும் பிடித்தமான குறள் என்பது, ஒப்புரவினால் வரும் கேடனின் அங்கொருவன் விற்றுக்கோள் தக்கதுடை. குயில்தாசன் ஐயா அவர்கள் சான்றோர்களுக்கு பிடித்தமான குரட்பாக்கள் என்று வரிசைப்படுத்துகிற போது நான் எனக்கு பிடித்தமான குறள் என்று இதைத்தான் எழுதினேன். இன்றையும் அதைத்தான் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று நம்புகிறேன். இளைஞர்களுக்கு எடுத்துச் சொல், ஒப்புரவினால் வரும் கேடனின் அகுதொருவன் விற்றுக்கோள் தக்கதுடைத்து என்பதுதான் அந்த குறள் தான். இதை தவிர ஒரு 10-12 வயதில் இருந்தே திருமண மேடைகளில் மணமக்களை வாழ்த்தி பேசுகிற பழக்கம் வந்ததால் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற அந்த குறளை பழகியிருக்கிறேன். மற்றபடி திருக்குறள் மீது எனக்கு ஒரு பெரிய ஆர்வத்தை தூண்டிய ஒரு நிகழ்ச்சி, நான் படித்த அந்த திருவாரூர் பள்ளிக்கூடத்தில் ஒரு முறை திருக்குறளை பற்றி பேசுவதற்கு கவி யோகி சுந்தானந்த பாரதியார் வந்திருந்தார். அவர் ஒரு மணி நேரத்திற்கு மேல் பேசியிருப்பார். அந்த உரையில் இரண்டு குறட்பாக்களை எடுத்து அவர் விவரித்தார். மயிர் மீப்பின் வாடா கவரிமான், உயிர் மீப்பர் மானம் வரின் என்பது ஒரு குறட்பா. இதை பற்றி மட்டுமே அவர் அரை மணி நேரத்திற்கு மேல் இந்த இரண்டு வரிகளை விளக்கினார். இன்னொன்று, தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூறும் அறிவு என்ற குறள். அவருடைய அந்த உரை என்னை பெரிதும் தூண்டியது. நான் சிறுவயது தொடங்கி பள்ளிப்பருவ காலத்தில் திருவாரூரில் பொது மேடைகளில் ஏராளமான அறிஞர்கள் தலைவர்களின் உரைகளை கேட்டு வளர்ந்தேன். ஆனால் இன்றும் நான் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிற இரண்டு உரைகள், ஒன்று 62 இந்திய சீன எல்லைப்போர் காலத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆற்றிய உரை. அந்த உரையின் உந்துதலால் தான் அண்ணாவையும் அவருடைய அரசியலையும் நான் விரும்பவில்லை என்றாலும் அந்த உரையினுடைய அழகு எடுப்பு என்னை தூண்டி மறுநாள் முதல் முறையாக என்னை மேடையேற வைத்தது அந்த உரைதான், அதனுடைய தூண்டுதல் தான். இரண்டாவது, பள்ளியில் சுந்தானந்த பாரதியார் ஆற்றிய அந்த உரை. சுந்தானந்த பாரதியார் பற்றி பிறகு நான் படிக்கிற போது தெரிந்து கொண்டேன், மகரிஷி கவியோகி சுந்தானந்த பாரதியார் திருக்குறளை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார். மற்ற மொழிபெயர்ப்புகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு, திருக்குறளுக்குரிய அதே வடிவத்தில் அதே நயத்தோடும் அதே யாப்போடும் ஆங்கிலத்திலே அவர் அந்த மொழிபெயர்ப்பை படைத்திருக்கிறார். நான் வாழ்விலே படிக்க விரும்புகிற ஒரு நூலாகவே அது இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது, திருக்குறளுக்கான ஆங்கில மொழிபெயர்ப்பு சுந்தானந்த பாரதியாருடைய. அவர் ஒரு தமிழ்தாய் வாழ்த்து எழுதியிருக்கிறார். நமக்கு எல்லோருக்கும் தெரியும் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையினுடைய ஒரு வாழ்த்து இருக்கிறது. இப்போது
பாரதியாருடைய ஒரு அழகான தமிழ் தாய் வாழ்த்து இருக்கிறது. பாவேந்தர் பாரதிதாசனுடைய தமிழ் தாய் வாழ்த்து என்று சொல்லத்தக்க பல பாக்கள் உள்ளன. ஆனால் சுத்தானந்த பாரதியாருடைய இந்த தமிழ் தாய் வாழ்த்து திருக்குறளின் சிறப்பை எடுத்து காட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளை யாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடி சூளாமணியும் பொலியச் சூடி நீதியளின் செங்கோளாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என்பது சுத்தானந்த பாரதியாருடைய அந்த வாழ்த்துப்பா. சேகர் அவர்கள் தமிழ் தேசியம் காமராசர் என்று ஒரு தொடர்பை சொன்னார். நாங்கள் 67-68 காலத்தில் தேசிய மாணவர் தமிழ் வளர்ச்சி குழு என்ற ஒரு அமைப்பை வைத்திருந்தோம். காமராசர் அவர்களை முன்னிறுத்தி தான் அந்த அமைப்பை நடத்தி அந்த தேசியம் இந்திய தேசியம். ஆனால் தமிழ் வளர்ச்சிக்கான இந்திய தேசிய அமைப்பு போல அந்த மாணவர் அமைப்பை நடத்தி அந்த மாநாட்டு மேடைகளில் எல்லாம் தமிழ் தாயினுடைய உருவச் சிலை ஒன்றை வைப்போம். அந்த உருவச் சிலையில் தமிழ் தாய் அணிந்திருக்கிற அணிகலன்களாக ஐம்பெரும் காப்பியங்களையும் மற்ற இலக்கியங்களையும் நாங்கள் அலங்கரித்திருப்போம். சுதானந்த பாரதியாருடைய இந்த பா எனக்கு அதைத்தான் நினைவுபடுத்துகிறது. ஆனால் இதில் என்ன முதன்மையான செய்தி என்றால், அவர் குண்டலகேசியையும் மலையாபதியையும் சீவக சிந்தாமணியையும் மணிமேகலையையும் சிலப்பதிகாரத்தையும் தமிழ்தாயின் அணிகலன்களாக்குகிறார். இவையெல்லாம் தமிழ்தாயை அணி செய்கிற அணிகலன்கள். ஆனால் திருக்குறளை மட்டும் அவர் அப்படி ஒரு அணிகலன் ஆக்கவில்லை. நாங்கள் வைத்திருந்த தமிழ்தாய் சிலைகளில் திருக்குறளுக்கு என்ன இடம் கொடுத்திருந்தோம் என்பது எனக்கு நினைவில்லை. ஆனால் இங்கே அவர் திருக்குறளை மட்டும் தமிழ்தாயின் கையில் செங்கோலாக கொடுத்து விடுகிறார். நீதியளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. ஆகிய தமிழ்தாய் மற்ற இலக்கியங்களை அணிகலன்களாய் பூண்டிருக்கிறான். ஆனால் திருக்குறளைத்தான் நீதி நூல்கள் அறநூல்களில் எல்லாம் தலையாய நூலாகிய திருக்குறளைத்தான் அவர் செங்கோலாய் அணிந்திருக்கிறார். இந்த நீதி என்பது என்ன? இந்திய அரசமைப்பின் முகப்புறையிலே நீதி என்பதில் ஒவ்வொருவருக்கான நீதியும் சமூகத்திற்கான நீதியும் பற்றி பேசுகிறார். வள்ளுவம் வலியுறுத்துகிற அந்த சமூக நீதி என்ற கருத்துதான் ஏனைய நீதிகளிலிருந்து அதனை உயர்த்தி வேறுபடுத்தி காட்டுகிறது. அந்த முறையில் திருக்குறள் வலியுறுத்துகிற அந்த நீதி, அந்த அறம் இன்றும் தமிழ் தேசியத்தின் வாயிலாக நாம் மெய்ப்படச் செய்ய விரும்புகிற கனவாகி அறம் என்பதை ஆழ்ந்து படிக்கும் போது நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த வகையில் நான் ஒன்றை சொல்ல வேண்டும். என்னவென்றால், நான் திருக்குறளை ஆழ்ந்து பயின்றவன் அல்ல. நிறைய திருக்குறள்களை உரு போட்டு மனப்பாடம் செய்தவனும் அல்ல. ஒரு பெரிய இலக்கிய ஆராய்ச்சி எதற்கும் நான் சொந்தக்காரன் இல்லை. எனவே நான் மற்றவர்களுடைய ஆய்வுகளை துணை கொண்டுதான், மற்றவர்கள் எழுதியிருக்கிற விளக்கங்களை துணை கொண்டுதான் திருக்குறளுக்கும் தமிழ் தேசியத்துக்குமான உறவை விளக்க முடியும். அந்த வகையில் பார்த்தால் மார்க்சியத்தை எனக்கு அறிய தந்த பேராசிரியர் மருதமுத்து அவர்கள் வாயிலாகத்தான் நான் திருக்குறளையும் திருக்குறள் ஆய்வையும் திருக்குறள் பற்றிய ஆழ்ந்த கருத்தையும் அறிந்துள்ளேன் என்பதை எடுத்து எடுப்பிலே நான் சொன்னேன். தொடக்கத்திலே அவர் எழுதிய சில கட்டுரைகள்
ஒரு தொகுப்பாக வந்தன, புதைந்த உண்மைகள், புதிய ஆய்வுகள் என்று. கிரேக்கனை வென்ற தமிழன், புறநானாற்றில் வரும் இழிபிறப்பாளர் யார் போன்ற கட்டுரைகள், முருகனை நீதி கடவுளாக வரையறுக்கும் அவருடைய ஒரு ஆய்வு, தமிழ் அறிவுலகத்தில் போதிய அளவுக்கு பேசப்படாத விவாதிக்கப்படாத அந்த ஆய்வு முடிவுகள், ஆனால் நீண்ட நெடுங்காலத்திற்கு தமிழர் அறிவு செல்வத்தை வளப்படுத்தி இருப்பவை, வெறும் தேங்கி நிற்கிற பெட்டியில் பூட்டி வைக்கிற செல்வமாக அல்ல, கருவி செல்வமாக, அறிவு கருவிகளாக, அறிவு படைக்கலன்களாக பயன்படத்தக்க அந்த ஆய்வு முடிவுகள். நான் திரும்ப திரும்ப பெயர் சொல்வதை தவிர்த்து விட்டு இப்போது நான் உண்மைக்கிற இந்த செய்திகளினுடைய சாரம், நான் இங்கு எடுத்துக்காட்டுகிற பல்வேறு சான்றுகள் பேராசிரியர் மருதமுத்து அவர்களால் தொகுக்கப்பட்டவை, வகுக்கப்பட்டவை என்பதை பதிவு செய்துவிட்டு தொடங்குகிறேன். இயல்பாகவே ஒரு கேள்வி எழும், தமிழ் தேசியம் என்பது ஒரு புதுமக்கால கோட்பாடு, இஸ் அ மாடர்ன் தியரி, ஆனால் ஒரு தொன்மை காலத்திய நூல் திருக்குறள், அதற்கும் இந்த புதுமக்கால கோட்பாட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் என்று தோன்றும். அப்படி சில நண்பர்கள் கேட்கிறார்கள், அல்லது மார்க்சியத்திற்கும் குறளுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்கிறார்கள். ஒரு செய்தியை நாம் நன்கு உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். தமிழ் தேசியம் என்ற அந்த கருத்தியலோ, தமிழ் தேசம் என்ற அந்த மக்கள் சமூகமோ, யாரோ ஒரு சிலர் திட்டமிட்டு ஒரு மன்றம் அமைப்பது போல, ஒரு கட்சி அமைப்பது போல உருவாக்கியவை அல்ல. அவை வரலாற்றில் மேற்கொண்டிருப்பவை, வரலாற்றில் மேற்கொண்டு அவை படிமலர்ச்சி பெற்று மலர்ந்து நிலைத்திருப்பவை. இதை நாம் விளங்கிக் கொண்டால்தான் தமிழ் தேசியம் என்ற கருத்தியலும், தமிழ் தேசம் என்ற மக்கள் சமூகமும் எப்படி வேரூன்றி வளர்ந்தன, அவற்றினுடைய வரலாற்று வேர்கள் யாவை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். மார்க்சியத்தின் மூலவரான மார்க்ஸ் எங்கெல்சன், கிரேக்கம் லத்தீன் உள்ளிட்ட செவ்வியல் மொழிகளின் இலக்கியங்களிலே அவர்கள் புலமை பெற்றவர்களாக இருந்தார்கள். லெனினும் கூட லத்தீனை பயின்று லத்தீன் இலக்கியங்களை அவர் சான்றுக்கு எடுத்துக்காட்டுவது மட்டுமல்ல, ருஷ்ய புரட்சியினுடைய கருவிகளில் ஒன்றாகவே அவர் கொண்டிருந்தார். மார்க்ஸ், ஷேக்ஸ்பியர், கெத்தே போன்ற இலக்கிய ஆசான்களில் எப்படி தோய்ந்திருந்தார் என்பது பற்றி மார்க்சின் தூரிகை என்ற ஒரு தொகுப்பில் நான் ஏற்கனவே எழுதியிருக்கிறேன். அதே போல லெனின், புஷ்கின் போன்ற ருஷ்யாவினுடைய தொன்மை பாவலர்களை பயின்றிருந்தார். இன்னும் சொல்ல போனால் மார்க்சியம் அல்லது புரட்சி என்பது ஒரு ஏற்றுமதி சரக்கு அல்ல, தேசியம் என்பதும் சமூக நீதி என்பதும் கூட ஏற்றுமதி சரக்குகள் அல்ல. ஒரு தேசம் பிறிதொரு தேசத்தை பார்த்து கற்றுக்கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள வேண்டும், ஆனால் பார்த்தொழுக முடியாது, காப்பி அடிக்க முடியாது. அப்படி பார்க்கிற போது இந்த அறிஞர்கள் மெய்யியலில் தங்கள் காலத்திய அரசியலில் தேர்ச்சி பெற்றவர்களாக மட்டுமல்ல, தாம் வாழ்ந்த சமூகங்களின் வரலாற்றிலும் ஊன்றி நின்றார்கள், அந்த வரலாற்றிலும் ஆழ்ந்த புலமை பெற்றிருந்தார்கள்.
தோழர் மாவோ அவர்களை பற்றி சொல்வதுண்டு. அவர் மார்க்ஸ் லெனினை பயின்றதற்கு இணையாக சீன வரலாற்றை பயின்றார். கன்ஃபூசியஸின் இலக்கியத்தை பயின்றிருந்தார். பௌத்தம் குறித்து அறிந்து வைத்திருந்தார். அதனால்தான் அவர்களால் எல்லாம் தத்தமது நாடுகளில் தாம் வாழ்ந்த சமூகங்களில் அடிப்படை மாற்றங்களை கொண்டு வர முடிந்தது. தாம் வாழ்ந்த சமூகங்களை புரிந்து கொள்ளுவதற்கும் அவற்றில் தம்மை பொருத்திக் கொள்ளுவதற்கும் அவற்றில் அடிப்படை மாற்றத்தை கொண்டு வருவதற்கும் அவர்கள் போராட முடிந்தது என்றால் இந்த இலக்கிய செழுமைதான் காரணம். ஃபிடல் காஸ்ட்ரோ ஹோசே மார்ட்டியிடம் ஆழ்ந்த ஈடுபாடும் பற்றுதலும் கொண்டிருந்தார். சைமன் பொலிவரினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு லத்தீன் அமெரிக்க நாடுகளின் புரட்சிகள் காணப்படுகின்றன. சில நாடுகள் பொலிவேரியன் அலையன்ஸ் என்றே ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறார். எனவே கடந்த காலத்திய அறிவு என்பது மாந்த குலம் சேமித்து வைத்திருக்கிற ஒரு செல்வம். அதன் அடித்தளத்தின் மீது நின்றுதான் நாம் வளர்ந்து செல்ல முடியும். நானும் நீங்களும் மட்டுமல்ல தமிழர்கள், வள்ளுவரும் கம்பனும் கூட தமிழர்கள், இளங்கோவும் தமிழன், அவையும் தமிழன். நாம் மட்டுமல்ல, இனி வருகிற தலைமுறையும் சேர்த்துதான் நாம் தமிழர்கள் என்கிறோம். இந்த கடந்த காலத்திலிருந்து துண்டித்துக் கொண்டு நாம் தமிழர்களாகவில்லை. கடந்த காலத்திலிருந்து கொள்வன கொண்டு தள்ளுவன தள்ளித்தான் நாம் தமிழர்களாக. அதன் தொடர்ச்சியை எதிர்காலத்திற்கு விட்டு வைக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கும். அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். ரஷ்யாவில் புரட்சிகர இயக்கத்தில் ஒரு நெருக்கடி தோன்றிய போது அடுத்து என்ன செய்வது என்பது குறித்து லெனினுக்கும் மற்ற தோழர்களுக்கும் ஒரு விவாதம் எழுகிறார். ஒரு சொற்போரே எழுகிறார். 1917 ஏப்ரலில் இது எழுகிறார். அப்போது லெனின் கூறிய பழைய செய்திகளை எடுத்து காட்டி அந்த தோழர்கள் லெனினை மறுக்க முற்படுகிறார்கள். அப்போது லெனின் சொன்னார், நண்பரே, கோட்பாடு என்பது சாம்பல் நிறமுடையது, ஆனால் என்றென்றும் அழியாத வாழ்க்கை மரம் பசுமையானது என்றவர் சொன்னார். நம்முடைய சிந்தனைகள் பசுமையானவையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவை தொடர்ந்து வளர்ந்து செல்ல வேண்டும். வேர்களோடு தம் இணைப்பை அவை தொடர்ந்து அறுபடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த வேர்களுக்கு தொடர்ந்து நீரூற்றியும் வர வேண்டும். இந்த அடிப்படையில் தான் நான் நம்புகிற மார்க்சியம் இன்றைய தமிழ் தேசியத்திற்கு என்னை அழைத்து வந்திருக்கிற அந்த மார்க்சிய ஏரன், அதே ஏரணத்தின் அடிப்படையில் தமிழர்களின் கடந்த காலத்திய அறத்துக்கான நீதிக்கான போராட்டங்களின் வரலாற்று பதிவாகவும் அவற்றின் பாடங்களின் சாரமாகவும் திகழ்கிற திருக்குறளை தமிழ்த் தேசியத்திற்கு துணைக்கு அழைக்க தூண்டுகிறார். ஏன் தமிழ்த் தேசியம் இன்றைக்கு தேவைப்படுகிறது? நமக்கு முன்னாலே இன்றைக்கு இருக்கிற நெருக்கடி என்ன? இன்றைக்கு மட்டுமல்ல, இது நேற்றைக்கும் இருந்தது. அன்றாடம் இப்போதெல்லாம் இறப்பு செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறார். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்து உலகி என்று நிலையாமையை சிறுமையாக அல்ல பெருமையாக பாடினாரே வள்ளுவர். அந்த பெருமையை இப்போதுதான் நாம் எல்லாம் உணர்வது போல் தெரிகிறது. ஆனால் இதற்கு முன்னாலும் அவை நிகழ்ந்தன. ஆனால் இப்போது இந்த நெருக்கடியான ஒரு காலத்தில், நோய்மைகளின் நெருக்கடியான காலத்தில் நமக்கு அந்த வாய்மை மீண்டும் மீண்டும் உணர்த்தப்படுகிறது. ஒன்று மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறேன்.
எவ்வளவுக்கு இந்த செய்திகள் கூடுதலாகின்றனவோ அந்த அளவுக்கு நம்முடைய சமூக பொறுப்பு அதிகமாக. இன்று நீ நாளை நான் என்பது இயல்பாக பொருள், யாரும் மனமிறங்கி செய்ய வேண்டியதல்ல, சொல்ல வேண்டியதல்ல, இதான் உண்மை. ஆனால் நாளை என்பதற்கு முன் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய கடமைகள் என்ன என்பது இப்போது கூடுதலாகின்றன. நமக்கு இப்போது நேரம் இல்லை, கடமைகள் நம்மை அழைக்கின்றன. மறைந்தவர்கள் நம் தோள்களிலே மாற்றி கொடுத்திருக்கிறேன், அந்த பொறுப்பை விரைவாக நிறைவேற்ற வேண்டும். முடியாத போது அடுத்த தலைமுறையின் கையிலே பத்திரமாக அவற்றை ஒப்படைக்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது இன்று நம்முடைய சமூகம், தமிழ் சமூகம், இந்த சமூகத்தினுடைய மூலவராக, மூல ஆசானாக வள்ளுவரை போற்றுகிறோம். அந்த தமிழ் சமூகம் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்க இரண்டு வகையான அழிவுகளை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். ஒன்று, எந்த ஒரு சமூகமும் இயற்கையிலிருந்துதான் விளைகிறது. அந்த இயற்கைக்கு, நம்மை தோற்றுவித்த சுற்றுச்சூழலுக்கு, நம்முடைய நீருக்கும், நம்முடைய நிலத்திற்கும், நம்முடைய காற்றுக்கும், நம்முடைய இயற்கை ஆற்றல்கள் அனைத்திற்கும் ஓர் ஆபத்து, ஒரு பேரிடர் வந்திருக்கிறார். இரண்டாவது, நாம் காத்து வருகிற அறங்கள், நம்முடைய பண்பாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பாரதி பாடினானே, இந்த கல்விக்கு ஒரு கேடு வந்திருக்கிறார். அறிவின் ஊற்றுக்கண்ணாக, அறிவின் பெட்டகமாக, அறிவின் உறைவிடமாக இருக்கிற தமிழ் அறிவுக்கு ஆகாதது என்று ஒதுக்கி தள்ளப்படுகிற ஆபத்து உருவாகி, என்றவிடத்து தமிழ் படித்துக் கொள்ளுங்கள் என்று இறக்கப்பட்டு சொல்கிறார்கள் நம்முடைய கல்விக் கொள்கை வகுத்த அறிஞர்கள். என்ற விடத்துதான், இயலாத விடத்தல்ல. இதனால் நம்முடைய மொழிக்கு மட்டுமல்ல, மொழி பேசுகிற மக்களுக்கு, அந்த மொழியை முதன்மையாக நம்பி இருக்கிற ஒடுக்குண்ட மக்களுக்கு, தாய்மொழியை சார்ந்திருக்கிற தமிழகத்தினுடைய அடிப்படை மக்களுக்கு ஆபத்து வந்திருக்கு. கிரெட்டா துன்பேர் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் ஒரு கருத்தை சொன்னார். உலகெங்கும் சுற்றுச்சூழல் விழிப்பை ஏற்படுத்திய அந்த சிறுமி, அவர் உலகெங்கும் சுற்றுச்சூழலுக்கான போராட்டங்களை தூண்டிய அந்த இளம் பெண், அவள் சொன்னார், நாம் எல்லோரும் வருங்காலத்தை நம்ப வேண்டும் என்று பெரியவர்கள் நமக்கு போதிக்கிறார்கள். இல்லை, நாங்கள் நம்பவில்லை, நீங்களும் நம்பாதீர்கள், நீங்கள் பொய் நம்பிக்கைகளை எங்களிடம் வளர்க்காதீர்கள். அவருடைய அந்த கூற்றை ஒட்டி நான் ஒரு கட்டுரை எழுதினேன், நாம் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறோமா என்று எழுதினேன். நாம் எல்லாம் தெரிந்திருந்தும் இந்த இயற்கையை, இந்த சமூகத்தை, இந்த மனித வாழ்வை, மனித வாழ்வின் மாண்பை எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு அற்ப தன்னலத்திற்காக இவற்றையெல்லாம் இழக்கப் போகிறோம், இவை அழிவதை காணப்போகிறோம் என்று சொன்னால் நமக்கு தற்கொலை ஆசை வந்துவிட்டது என்று. பெண்ணே, நீ தற்கொலை செய்து கொள்ளாதே என்று அன்றாட அறிவுரையில் சொல்கிறார். நாம் தமிழ் குமுகத்தை பார்த்து சொல்கிறோம், தமிழர்களே, நீங்கள் தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள், அதற்கான முனைப்பில் தான் இப்போது இருக்கிறீர்கள். தமிழ் குமுகம் தற்கொலை செய்து கொள்வதை தடுக்க வேண்டும் என்றால் அதை பாதுகாக்கிற ஓர் அரண், அதுதான் தமிழ் தேசியம். நாம் தமிழர் என்ற உணர்வும், நமக்கு ஒரு நாடு உண்டு, ஒரு இல்லத்திற்கு ஒரு வீடு போல இந்த தமிழ் இனத்திற்கு ஒரு நாடு உண்டு. அந்த நாட்டின் இன்றைய நிலை, அதற்கு இருக்கிற புறப்பகை, அகப்பகை, அதனை செப்பனிடுவதற்கான வழிமுறை, இவற்றை பற்றிய தெளிவு நாம் இழந்திருக்கிற
இறைவையை காக்கவும் மீட்கவும் வேண்டிய தேவை. இவைதான் தமிழ் தேசியம் என்றால் இவை அனைத்துக்குமான படைக்கலன்களை நம் கையில் கொடுக்கிறவராக இருப்பவர் வள்ளுவர் பெருமகள். இதை நாம் புரிந்து கொண்டால் நாம் வேற எங்கேயும் போய் தேடி அலைய வேண்டிய தேவை இருக்க, அந்த முறையில்தான் திருக்குறளினுடைய மைய நோக்கம் என்ன. 1330 குறட்பாக்களை எழுதினார். தமிழின் முதல் எழுத்தாகிய அ என்ற எழுத்தில் தொடங்கி இறுதி மெய்யெழுத்தாகிய இன் என்ற எழுத்திலே போய் அவர் முடித்தார். சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், அவர் பல்வேறு செய்திகளை கூறியிருக்கிறார். அது ஒரு கடம்ப மாலையை போல, ஒரு கூட்டுச்சோற்றை போல அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த 1330 குறட்பாக்களிலும் இடம்பெறாத ஒரு சொல் தமிழ் என்ற சொல். அவர் எழுதியது தமிழிலே, அவர் வாழ்ந்தது தமிழர்களுக்கிடையே, அவர் காக்க விரும்பியது தமிழ் சமூகத்தை, தமிழ் அறத்தை. ஆனால் தமிழ் என்ற சொல்லே திருக்குறளில் இடம்பெறாமல் அவர் எழுதியிருக்கிறார். அப்படி இடம்பெறவில்லை என்கிற காரணத்தினாலேயே எப்படி ஒரு நோய்க்கான மருந்தில் நோயின் பெயர் இருக்க வேண்டிய தேவை இல்லையோ, அதேபோல் நோய் நாடி நோய், நோய் முதல் நாடி அழுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் என்று தமிழ் சமூகத்தை பீடித்த நோய்க்கான மூல மருந்தாகிய திருக்குறள் தமிழ் என்று சொல்லாமலே அந்த மருந்தை அமர்ந்த. அப்படி இருந்தும் அதனை நுண்மான் நுழைபுலத்தோடு ஆய்வு செய்கிற நம்முடைய பேராசிரியர் தமிழ் தேசிய அரசியல் நூல் என்றதை வரையறுக்கிறார். சிலப்பதிகாரத்தை யாவரும் கற்பிலக்கியம் என்று கூறிய போது, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்ற அரசியல் நீதியை வலியுறுத்திய அறநூல், அது அரசியல் நூல் என்று குமுகியல் அறிஞர்கள் எடுத்து காட்டினார்களோ, அதை போல திருக்குறளை பொதுமறையாக பயன்படுத்திக் கொள்ளலாம். திருக்குறளின் படிப்பினைகளை வேறு இனங்களும் பயிலலாம், கற்கலாம், குறையில்லை, தவறில்லை. நாம் அதை யாருக்கும் தரமாட்டோம் என்று மறைத்து வைக்கவில்லை. வேதங்களை வைதிகர்கள் மறைத்து வைப்பதற்காகத்தான் வடமொழியிலே பதுக்கி வைத்தார். இன்று வரையும் அவற்றை வேற்று மொழிகளிலே தரக்கூடாது என்றார். நிகர்மை போதித்த கிறித்துவத்தையே லத்தீன் மொழிக்குள்ளே பதுக்கி வைத்திருந்தார்கள். 13ஆம் நூற்றாண்டில் வைக்லிஃப் மொழிபெயர்க்கிற வரைக்கும் பரிசுத்த வேதாகமத்தினுடைய சாரம் மற்றவர்களுக்கு தெரியாது. அதற்கு பிறகுதான் அது மற்ற மொழிகளுக்கு சென்றது. இப்போதும் சொல்கிறார்கள், இப்போதும் சொல்கிறார்கள், தெய்வத்தின் குரலில் காஞ்சி பெரியவரே எழுதுகிறார். இது எல்லோரும் படிக்கக்கூடியதும் அல்ல, எல்லா மொழிகளிலும் படிக்கக்கூடியதும் அல்ல. அதையெல்லாம் வேறு விலை இலக்கியங்கள் இருக்கிறார். நீங்கள் பொழிப்புரைகளை போய் படித்துக் கொள்ளலாம். ஆனால் வேதங்களை வடமொழியிலேதான் சொல்ல வேண்டும், வேத மந்திரங்கள் வடமொழியிலேதான் ஒழிக்க வேண்டும். ஆனால் புத்தர் தன்னுடைய போதனைகளை வடமொழியிலே எழுதவும் வழங்கவும் மறுத்தார். அவற்றை பதுக்கி வைக்க வேண்டும் என்று அவர் கருதவில்லை. அவற்றை வெறும் குருமார்களும் குருமார்களின் சொல்படி கேட்கிற மன்னர்களும் பெய்வதற்கானதாக அல்லாமல், 80 வயது வரை ஊர் ஊராக அலைந்து திரிந்து மக்களிடையே அந்த செய்திகளை கொண்டு சென்றவர் புத்தர், கௌதம புத்தர். அதுபோலத்தான் வள்ளுவரும்
இதனை தமிழிலே தமிழ் மக்களுக்காக எழுதின, தமிழ் நிலப்பரப்பிலே வாழ்ந்து எழுதின, தமிழ் நிலப்பரப்பை முற்றிலுமாக உணர்ந்து அறிந்து இந்த நூலை அவர் படைத்துக் கொடுத்தார். முதலிலே இது தமிழ் நூல். இந்த நூல் எதை பற்றி எல்லாம் பேசுகிறார், இந்த நூலினுடைய மெய்யியல் சாரம் என்ன, புத்தரிடம் மெய்யியல் இருந்தது, இந்த மெய்யியலை அவர் அரசியலாக பெயர்க்கவில்லை, மெய்யியலை அரசியலாக பெயர்த்தது வள்ளுவரின் சாதனை. நிலையாமை என்கிற அந்த மெய்யியலை அரசியல் அரங்கத்தில் நீதி கோட்பாடுகளாக அறக்கோட்பாடுகளாக அவர் வகுத்துரைத்தார். வள்ளுவர் வாழ்ந்த காலம், நீங்கள் இப்போதெல்லாம் கிமு என்று சொல்வதில்லை, பொது ஊழிக்கு முன் என்று சொல்வோம். நான் புரிதலுக்காக நான் கிமு என்றே சொல்கிறேன். கிறித்துவுக்கு முன் ஒரு 200, 300, 400 இந்த மாதிரியான ஒரு ஆண்டு கணக்கு. பெரும்பாலான அறிஞர்களிடையே இதை மாற்று கருத்து இல்லை. கிட்டத்தட்ட அதே காலம் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல உலக அளவிலும் ஒரு திருப்புமுனை காலமாக அமைந்த காலம், ஒரு ஆக்சியல் பீரியட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அந்த காலம்தான் கிரேக்கத்திலே சாக்ரடீஸுக்கு பின் வந்த பிளேட்டோ ஒரு அரசியல் நூலை எழுதினார். அதனுடைய பெயர் பொலிட்டியா. அது ரிப்பப்ளிக் என்று ஆங்கிலத்திலே வந்து அப்புறம் தமிழில் குடியரசு என்று வந்திருக்கார். அது ஒரு அரசியல் நூல். அதே போல சீனத்தில் கன்ஃபூசியஸ் லூன் யூ என்ற ஒரு நூலை எழுதினார். சாக்ரடீஸ் வெறும் மெய்யியல் ஆசானாக திகழ்ந்தார். சாக்ரடீஸ் மற்றவர்களுக்கு சொல்லுகிற அறிவுரைகள் போன்ற வடிவத்தில் தான் பிளேட்டோ தன்னுடைய நூலை படைத்தார். பிளேட்டோவுக்கு பிறகு வந்த அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டரின் அரசியல் ஆசானாகவே திகழ்ந்தார். சீன சமூகத்தில் கன்ஃபூசியஸ் தன்னுடைய மெய்யியல் கோட்பாட்டை சமூகம், சமூக செயல்பாடு, சமூக ஒழுங்கு என்ற அந்த கருத்தை மையமாக கொண்ட தன் மெய்யியல் கோட்பாட்டை ஒரு அரசியல் நூலாக வடித்த ஒரு சீன பேரரசுக்கு அது வழிகாட்டுவதாக. இந்த வகையில்தான் கிட்டத்தட்ட சமகாலத்தவரான புத்தர் தன்னுடைய பௌத்தத்தை, பௌத்த மார்க்கத்தை வைத்தார். அந்த பௌத்த மார்க்கத்தினுடைய தொடர்ச்சி, அதனுடைய அந்த மெய்யியல் பௌத்தத்தினுடைய நிலையாமையை உள்வாங்கி அதனை அரசியல் நூலாக படைத்தவர் வள்ளுவர் என்று பேராசிரியர் சொல்கிறார். அந்த முறையில்தான் இன்றைக்கும் அதனை தமிழ் தேசிய அரசியல் நூல் என்கிறார். இது நேரடியாகவே ஒரு பகையை எதிர்கொண்டது. இது ஒரு கோட்பாட்டு கட்டமைப்பு என்றால் இதற்கு நேர் எதிரான ஒரு கோட்பாட்டு கட்டமைப்பை அவர் சந்திக்க வேண்டியிருந்தது. அது ஆரியத்தினுடைய கோட்பாட்டு கட்டமைப்பு, வர்ண தர்மத்தை வலியுறுத்திய ஒரு கோட்பாடு. தமிழ் குமுகம் அதனுடைய தொன்மை என்பது வள்ளுவருக்கும் உட்பட்டது. இன்னும் சொல்ல போனால் தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ் பண்பாட்டினுடைய தொன்மை குறித்து சில புனைவியல் கருத்துகள் பேசப்படுவது உண்மை. 50,000 ஆண்டு பழமை என்று சொல்கிறார்கள், 100,000 ஆண்டு பழமை என்று சொல்கிறார்கள். இதற்கெல்லாம் அறிவியல் சான்றுகள் எதுவும் இல்லை. நான் அண்மையிலே கூட எழுதியிருந்தேன், மனித குலம், மனித சமூகம், வெறும் விலங்கு நிலையிலே வாழ்ந்த மனிதர்களை சொல்லவில்லை, அல்லது அரை விலங்கு நிலையிலே இருந்தவர்களை சொல்லவில்லை. காட்டுப்பிராண்டிகள், அநாகரிக சமூகத்திலே
வாழ்ந்த மக்கள், மொழி இல்லாமல் சமூக வாழ்க்கை இல்லாமல் இருந்தவர்கள், அந்த மனித பிராணிகளின் வாழ்க்கை என்பது ஏறத்தாழ 20 லட்சம் ஆண்டுகள். 20 லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் மனிதர்களிடையே ஒரு விழிப்பு ஏற்பட்டது. அதற்கு மிக முதன்மையான காரணம் வெறும் வேட்டை மீன்பிடித்தல் என்ற நிலையில் வேளாண்மை வந்து சேர்ந்தது. வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும், கால்நடைகளுக்காக வேளாண்மை, வேளாண்மைக்காக கால்நடைகள், அந்த இடையுறவு பற்றி ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்ற அந்த நூலில் விளக்கியிருக்கிறார். இது எப்படி நிகழ்ந்தது என்பதை பற்றி விளக்கியிருக்கிறார். அதுதான் இன்றைக்கு நாகரிக வளர்ச்சியினுடைய தொடக்கம். அப்படிப்பட்ட தொன்மையான நாகரிகங்களிலே ஒரு 4-5 நாகரிகங்களை நாம் குறிப்பிடலாம். ஒன்று சுமேரிய நாகரிகம், 2 சீன நாகரிகம், 3 எகிப்திய நாகரிகம், 4 சிந்துவெளி நாகரிகம். இவை தவிர பிற்காலத்திலே கண்டறியப்பட்ட ஒரு உண்மை, தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா சந்திக்கக்கூடிய பகுதியில் மெசோ அமெரிக்க நாகரிகம் என்ற ஒன்று 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கிறது. நாகரிகங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரு பொதுத்தன்மை என்னவென்றால், அறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு பேச சென்றிருந்த போது அவரிடம் ஒரு தலைப்பு கொடுத்தால் இப்போதே அது பற்றி பேசுவீர்களா என்று கேட்டார்கள். சொல்லுங்கள், நான் பேசுகிறேன் என்றார். ஆற்றங்கரையினிலே என்று தலைப்பு கொடுத்தார்கள். நான் கூட அந்த உரையுடைய சாரம் கிடைக்கிறான், அந்த நேரடியான அந்த உரையினுடைய வார்த்தைக்கு வாரை மாறாத அந்த வாசகம் இன்னும் கிடைக்கவில்லை, தேடிக்கொண்டிருக்கிறேன். அந்த உரையில் அவர் ஆற்றங்கரையினிலே என்பதில் அவர் தொடங்குவார், சிந்து நதியின் ஆற்றங்கரையினிலே ஆரியர் வந்து குடியேறினர் என்று தொடங்குவார். இதே போல ஒவ்வொரு ஆற்றின் கரையினிலும் ஒவ்வொரு நாகரிகம் எப்படி வளர்ந்தது. டைக்ரிஸ், யூப்ரட்டிஸ் ஆற்றங்கரைகளுக்கு இடையிலே தோன்றியதுதான் மெசபட்டோமியா. மெசபட்டோமியா என்றாலே ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதி என்று பொருள். சுமேரிய நாகரிகம் அதுபோல நைல் நதி, 4000 கிலோமீட்டர் ஓடுகிற நதி, எகிப்தை நைல் நதியின் கொடை என்று சொன்னான் ஹிராக்கிடஸ் 4000 ஆண்டுக்கு முன்பு சொன்னான். நைல் இல்லை என்றால் எகிப்து என்ற ஒரு நாடு இருக்காது, வெறும் பாலைவனம் தான், மக்கள் வாழ்க்கை இருக்கு. எகிப்து நமக்கு ஒரு எச்சரிக்கையாக அமைகிற ஒரு நாடு. ஏனென்றால் எகிப்து என்றதும் உங்கள் நினைவுக்கு வருவது என்ன? பிரமிடுகள். இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் நிலைத்து நிற்கிற ஒரு அடையாளம் பிரமிடுகள். பிரமிடுகளை உருவாக்குவதற்கு அடிப்படையாக இந்த கட்டடக்கலை. நாம் எப்படி கல்லணையை பற்றி பேசுகிறோமோ, எப்படி தஞ்சை பெருவுடையார் கோயிலை பற்றி பேசுகிறோமோ, அதை போல் எகிப்தியர்களின் பிரமிடுகளை பற்றி பேச முடியும். இந்த பிரமிடுகளின் கட்டடக்கலை, அதனுடைய பொறியியல், இவற்றையெல்லாம் யார் வகுத்து கொடுத்தார்கள்? பிரித்தானியரா, ஜெர்மானியரா, அராபியரா? இல்லை, அது எகிப்தியர்களின் கட்டடக்கலை. எந்த மொழியிலே அவர்கள் பயின்றார்கள்? எந்த மொழி அவர்களுடைய மொழி? கோப்து மொழி. இன்றைக்கு அவர்கள் பேசுகிற அராபிய மொழி அல்ல. பிரமிடுகள் அழியவில்லை, கோப்து மொழி அழிந்து விட்டது. நமக்கு இது ஒரு எச்சரிக்கை. தமிழை அழிக்க முடியுமா? தமிழ் அழிந்து போய்விடுமா? அப்படியெல்லாம் பயப்படாதீர்கள், தமிழை யாராலும் அழிக்க முடியாது என்று உறுதி கூறுகிறார்கள். இல்லை, தமிழ் தேசியம் என்ற நம்முடைய இந்த கருதுகோள், கருத்தியல் வெற்றி பெற தவறினால் தமிழ் சமூகம் காப்பற்றதாகிவிடும், தமிழ் சூழல் அழியும், தமிழ் அறம் அழியும், தமிழும் அழியும்.
என் வீடுகளிலே உங்கள் பேர குழந்தைகளோடு பேசி பாருங்களே, தமிழ் வாழ்கிறதா அழிகிறதா என்று தெரியும். எப்படி எகிப்தினுடைய போப்து மொழி அடுத்தடுத்து வேற்றுமொழி படையெடுப்புகளால் அழிந்து போனதோ அப்படி அழிந்து போகிற ஆபத்து நமக்கு. கிரேக்க நாகரிகம், அதனுடைய நகர அரசுகள் பற்றி எல்லாம் படிக்கிறோமே, கிரேக்க மொழி என்ன, கிரேக்க இலக்கியங்களை கிரேக்க மொழியிலேயே படிக்கிற வாய்ப்பு தான். கிரீட் என்ற ஒரு நாகரிகம் இருந்தது, இல்ல அது இன்னைக்கு இல்லை, அழிந்து போயிருக்கு, அவர் தேசமே இல்லாமல் போயிருக்கு. சிந்துவெளி நாகரிக காலத்தில் நம்முடைய தமிழ், தமிழ் மொழி இங்கிருந்து பாண்டியர்கள் அனுப்பிய வணிக தொடர்புகள் காரணத்தினால், செய்தி தொடர்புகள் காரணத்தினால் அங்கு செல்வாக்கு செலுத்தியது. ஆனால் இந்த சிந்துவெளி நாகரிகம் அழிந்து போய்விட்டது. அவர்களிடமிருந்து நமக்கு தமிழ் வரவில்லை, நம்மிடமிருந்துதான் அவர்களுக்கு தமிழ் சார். அவர்கள் வேறு ஏதோ ஒரு ஆதித்திர மூல திராவிட மொழியை பேசினார்கள், அதிலிருந்து தமிழ் வந்தது என்ற கருத்து தவறு. தமிழ்தான் மூலமொழி, தமிழிலிருந்துதான் மற்ற கிளை மொழிகளாக தமிழ் மொழி குடும்பத்தில் அவற்றை திராவிட மொழி குடும்பம் என்று அழைப்பது பிழை. திராவிடம் ஒரு மொழி குடும்பமும் அல்ல, திராவிடம் ஒரு இனத்தின் பெயரும் அல்ல, திராவிடம் ஒரு நாட்டின் பெயரும் அல்ல. திராவிடர்கள் என்று தங்களை கருதி கொள்ளுகிற சிலர் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்களே தவிர உண்மையிலே திராவிடர்கள் யாரும் இல்லை. இந்தியர்கள் என்று தங்களை கருதி கொள்கிற சிலர் இருக்கிறார்களே தவிர உண்மையில் இந்தியர்கள் எவரும் இல்லை. தமிழர்கள் என்று கருதி கொள்ளாத சிலர் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்களே தவிர நாம் அனைவரும் தமிழர்கள். இது இன்று நேற்று வந்த அடையாளம் அல்ல. அப்படி ஒரு தொன்மையான சமூகம் உலக வரலாற்றில் நான் சொன்ன இந்த தொன்மையான நாகரிகங்களில் தன்னுடைய மொழியை, பண்பாட்டை, அதன் நிலப்பரப்பை இழக்காமல் 4000 ஆண்டுகள் நீடித்திருக்கிற ஒரு நாகரிகம் உண்டு என்றால் அது சீன நாகரிகம் தான். அன்றும் இன்றும் சீன மொழி வாழ்கிறது. அன்றும் இன்றும் ஒரு பெரிய நிலப்பரப்பு சீனமாக இருக்கிறது. அவங்க வேறு சில தேசங்களை கொடுக்கிறார்கள், அடக்குகிறார்கள் என்பது வேறு செய்தி. அதேபோல் அன்று முதல் இன்று வரை நமக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பு இருக்கும், இடையிலே மாற்றங்கள் வந்திருக்கின்றன. வடவேங்கடம், தென்குமரி, ஆழிசூர், நல்லுலகம் என்று 2600 ஆண்டுகளுக்கு முன்பு வரையறுக்கப்பட்டது. நீ நாடு எதுவெனில் தமிழ்நாடு என்று வரையறுக்கப்பட்ட நம்முடைய மிகப்பெரிய சிறப்பு, நான் முன்பே சொன்ன நாகரிகங்களுக்கு அடிப்படையாக இருப்பது ஆறுகள் என்று. தமிழர்களுக்கு ஒரு கூடுதலான வளமை உண்டு. எகிப்துக்கு நைல் நதி, சீனத்திற்கு யாங்ஸியும் மஞ்சள் நதியும், சுமேரிய நாகரிகத்திற்கு டைகிரிஸ், யூப்ரட்டிஸ், அவர்களும் கூட அந்த மொழிகள் எல்லாம் அழிந்து விட்டன. அழியாமல் இருக்கிற இன்னொரு மொழி அந்த பகுதியில் இருந்து இருக்கிறது என்றால் அது பாரசீக மொழி மட்டும்தான். ஆனால் நமக்கு தமிழ் நாகரிகம், தமிழ் வளத்திற்கு முக்கியமான ஒரு அடிப்படையாக இருப்பது ஆறுகளை காட்டிலும் நம்முடைய கடல்கள். முக்கடல் சூழ்ந்த நாடு தமிழ்நாடு, அழி சூழ் உலக. அழி என்றால் வளைவாக இருப்பது, கனையாழி என்றால் மோதிரம். தமிழ் அணங்கு அடைந்த, தமிழ் அணங்கு அணிந்த கனையாழி போல இந்த முக்கடல்கள் அமைந்திருக்கின்றன. அப்போது என்ன பெயர்கள் இருந்தனவோ, ஆனால் இந்த மூன்று கடல்கள், வங்கக்கடலும், அரபிக்கடலும், இந்திய பெருங்கடலும் சூழ்ந்திருக்கின்றன. இந்த கடல்களை வென்றதுதான் தமிழர்களுடைய
தொன்மைக்கால சாதனை. வெறும் ஆதிகால மனிதர்களாக இருக்கும் போதே அவர்கள் கடலோடுவதை கற்று வைத்திருந்தார். இந்த கடலோடியதுதான் பாண்டிய பேரரசை நெருங்கியது. அன்றைக்கு பிற்காலத்திலே சேரளமாகி கேரளமாகிவிட்ட சேரநாடும் பாண்டிய நாடும் பெரிய அளவிலே நிலவளம் பொருந்தியவையாக, பெரிய அளவில் உணவு விளைச்சல் பெறுகிறவையாக இல்லை. அவர்கள் முக்கியமாக கடலோடுவதை, கடல் வழியாக வாணிகம் செய்வதை அடிப்படையாக கொண்டிருந்தார். எகிப்திலே கிளியோபாட்ரா தென்பாண்டி நாட்டு முத்துகளை பயன்படுத்தினார் என்ற குறிப்பு இருக்கிறது. இஸ்ரேலை ஆண்ட சாலமன் தென்பாண்டி நாட்டிலிருந்து பினீசியர்கள் கொண்டு வந்த முத்துகளை, மற்ற அரிதான மணிகளை விலைக்கு வாங்கிக் கொண்டார் என்ற செய்தி எல்லாம் இருக்கு. நமக்கு இந்த கடல் பகுதிகள் பாண்டியர் தங்களுடைய வணிகத்திற்கு முதன்மையாக பயன்படுத்தினார். இடத்திலே ஒரு முதன்மையான கருத்து ஒன்று உண்டு. அது என்னவென்றால், இப்போதும் கூட கார்ல் மார்க்ஸினுடைய மிகை மதிப்பு கோட்பாட்டை விளக்கும் போது நான் சொல்வதுண்டு, செல்வம் எங்கிருந்து பிறக்கிறது என்ற ஒரு விவாதம். ஒரு தனி மனிதர் அவர் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். ஓய்வு பெறுகிற போது இனி என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டால், ஏதோ கொடை தொகை அது இது என்று ஓய்வூதியம், சேர்த்து வைத்த ப்ராவிடன்ஸ் ஃபண்ட், எல்லாம் சில லட்சங்கள் கிடைக்கும், ஒரு கடை வைக்கலாம் என்று நினைக்கலாம், அது கூட வேண்டாம் வட்டிக்கு விடலாம் என்று நினைக்கலாம். எனவே இந்த வணிகமும் வட்டிக்கு விடுவதும் தான் செல்வம் பெறுகிற வழி என்ற கருத்து இருக்கலாம். சென்னையிலே திரைப்படத்துறையிலே வட்டிக்கு விடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த வணிகமும் செய்வதில்லை, எந்த உற்பத்தியும் செய்வதில்லை, வட்டி கொடுத்தது. இதிலிருந்து ஒரு கருத்து, செல்வத்தை தோற்றுவிப்பது வணிகம்தான், வட்டிதான் என்ற கருத்து வந்துவிட்டது. ஆனால் இந்த வட்டிக்கும் ஈட்டம், அதாவது லாபத்திற்குமான அடிப்படை எங்கோ ஒரு பொருளாக்கம் நடக்க வேண்டும். ஒரு மொத்த சமூகமும் கொள்ளையை நம்பி வாழ்வதாக ஒருவர் மார்க்சிடம் எடுத்து காட்டினார். நீங்கள் பொருளாக்கம் பொருளாக்கம் என்கிறீர்களே, உற்பத்தி என்கிறீர்களே, அந்த மக்கள் எந்த உற்பத்தியுமே செய்வதில்லை, ஊர் ஊராக போய் கொள்ளையிடுகிறார்களே என்று சொன்ன போது மார்க்ஸ் பதில் சொன்னார், கொள்ளையிடுவதற்கான பொருளை யாராவது ஆக்கி தர வேண்டும் அல்லவா. நான் நெல்லை திருடி வாழ்கிறேன் என்றால் நெல்லை விளைவிக்கிறவன் யாராவது இருக்க வேண்டும். எப்படியும் மனிதர்கள் இயற்கையோடு செய்கிற பொருட்பரிமாற்றம் ஆகிய பொருளாக்கம்தான் வழி. அது இல்லாமல் யாரும் வாழ முடியாது. இல்லையே, தனி மனிதனுக்கும் முன்னேற்றம் இல்லை, சமூகத்துக்கும் முன்னேற்றம் இல்லை. ஆனால் பாண்டியர்கள் பெரும்பாலும் வணிகத்தை சார்ந்திருந்தார்கள். ஆனால் அந்த காலத்தில் ஒரு வளம் பொருந்திய ஒரு பகுதியாக இருந்தது என்பது சோழ நாடு தான். எனவேதான் கரிகால பெருவளத்தான் உழவுக்கு முதன்மை தந்தான். வள்ளுவர் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தபடி வான் சிறப்பை வைக்கிறார். வள்ளுவர் மழையின் பெருமையை பற்றி பேசுகிறார். மழை என்பது உழவுக்கு இன்றியமையாதது. மன்னர்கள் அரசுகளை நடத்தியது குடிகளை அடக்குவதற்காகத்தான் என்ற ஒரு கருத்து நிலவிய போது, மன்னர்கள் அரசுகளை கொண்டு மிகச்சிறந்த நீர்ப்பாசன ஏற்பாடுகளை செய்தார்கள் என்று மார்க்ஸ் சுட்டிக்காட்டுகிறார். அன்றைய இந்திய நாட்டில், இந்திய துணை கண்டத்தில் மன்னர்கள் இரண்டு வேலைகளை ஓயாமல் செய்தார்கள். ஒன்று, அவர்கள் அணை கட்டி ஆறுகளுக்கு கரை கட்டி சிறந்த நீர்ப்பாசன ஏற்பாடுகளை செய்தார்கள். இரண்டு,
ஓயாமல் தமக்கிடையே போர் புரிந்து கொண்டிருந்தார்கள். போர் புரிவதற்கு படை வீரனுக்கு ஆயுதம் மட்டும் போதாது, அவன் உண்ண சோறு வேண்டும். எனவே சோழர்கள் பல நாடுகள் மீது படையெடுத்தார்கள், பல நாடுகளை தங்கள் பேரரசின் கீழ் கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்று சொன்னால் அந்த படைகளுக்கு சோறிட்டது காவிரி தாய் தான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கல்லணை கட்டியது அந்த அடிப்படையிலே தான், காவிரிக்கு கரை கட்டியது அந்த அடிப்படையிலே தான். ஆண்டுக்கு ஆண்டு திசை மாறி பாய்ந்து கொண்டிருந்த காவிரியை கட்டுப்படுத்தி வழிக்கு கொண்டு வந்து முப்போகம் விளைகிற சோனாடு சோறுடைத்து என்ற பெயரை பெற்றுத்தந்ததுதான். இன்னும் சொல்ல போனால் வள்ளுவரின் குரட்பா உழவுக்கு தடுகிற அழுத்தத்தை பாண்டிய மன்னர்களை காட்டில் சிறப்பாக செயல்படுத்தியவர்கள் சோழ மன்னர்கள். இந்த இரண்டும் ஒன்று சேரவில்லை. பாண்டியர்கள் சோழ நாட்டை தங்களோடு இணைத்து ஒரு தமிழ் பேரரசை உருவாக்கவில்லை, அல்லது சோழர்கள் பாண்டிய நாட்டை தங்களோடு இணைத்து ஒரு தமிழ் பேரரசை உருவாக்கவில்லை. அன்றைக்கு வள்ளுவருக்கு மட்டுமல்ல, தமிழ் சான்றோர்கள் பலருக்கு அப்படி ஒரு கனவு இருந்தது. தமிழ் கூறும் நல்லுலகம் ஓர் அரசின் கீழ் வர வேண்டும், ஒரு சமூக வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. ஒரு மொழி பேசுகிற மக்கள் அவர்கள் ஒரே அரசின் கீழ் வர வேண்டும். நாம் 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டினுடைய ஐரோப்பிய வரலாற்றில் நாம் பயில்கிறோம். அவர்கள் பழமையை முறியடிக்க, மதக்குருமார்களின் ஆதிக்கத்தை முறியடிக்க, மன்னர்களை முறியடிக்க, நிலக்கிழாரியத்தை வீழ்த்த மக்கள் ஒவ்வொரு மொழி சமூகமாக ஒன்று சேர்ந்தார்கள். ஒவ்வொரு மொழி பேசுகிற மக்களும் ஒவ்வொரு தேசமாகி ஒவ்வொரு தேசத்துக்குமான அரசுகளை உருவாக்கி கொண்டார்கள். இதைத்தான் நாம் நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள், தேச அரசுகளின் தோற்றம். இன்றைக்கு பெரும்பாலான ஐரோப்பிய கண்டம் என்பது இப்படி அமைந்து விட்டது. அவர்களுடைய முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் இதுதான் அடிப்படை. அவரவர் மொழியையும் அவரவர் பண்பாட்டையும் மதிப்பதும் காப்பதும் வளர்ச்சிக்கு உதவுமே தவிர வளர்ச்சிக்கு தடையாக. இன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் இருக்கிறது, 25 மொழிகளை ஆட்சி மொழிகளாக, 25 மொழிகளை நீதிமன்ற மொழிகளாக, 25 மொழிகளை கல்வி மொழிகளாக வைத்திருக்கிறார். ஆங்கிலம் பேசுகிற நாடுகள் 2-3 இருக்கிற காரணத்தினால் அது எல்லாம் சேர்த்து ஒரு மொழியாக இருக்கு, இல்லையே இருக்க முடியாது. இன்னமும் அங்கே தீராத சிக்கல்களுக்காக மீண்டும் போராடி கொண்டிருக்கிறார். அது வேறு செய்ய இந்த தேச அரசுகளின் உருவாக்கம் என்பது நவீன கால அரசியல் அறிவியலினுடைய சிந்தனையாக இருக்கிற இந்த கருத்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் சான்றோருக்கு இருந்தது. அன்றைக்கு மன்னர்கள் ஆண்டார்கள், மக்களாட்சி இல்லை. எனவே மன்னர்களுக்கு இதை அறிவுறுத்தினார்கள், மன்னர்களின் சாதனையாக இதை கேட்டார்கள். அதனால்தான் நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் தந்த இளங்கோவடிகள் செங்குட்டுவனை போற்றுகிற போது என்ன சொல்லி போற்றினான் தெரியுமா? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கினை என்றார். அன்னைக்கு சேரநாடு ஒரு பக்கம் அரபிக்கடல் மட்டும்தான் இருந்தது. ஆனால் அந்த சேர நாட்டை எப்படி விரிவுபடுத்தி கொண்டு வர வேண்டும்? கடல் சூழ்ந்த தமிழ்நாடாக்க வேண்டும். அது உன்னுடைய கடமை, உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய அரசியல் கடமை என்று அவனுக்கு உணர்த்த விரும்பினான். வள்ளுவன் இப்படி யாருக்கும் தனித்தனியாக சொல்லவில்லை, பொதுவாக எடுத்து காட்டினான். நாட்டுக்கு இலக்கணம் வகிக்கிற போது இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்று அரசை வரையறுக்கிற போது இயற்றல் என்பது ஏதோ பாட்டு இயற்றுவதல்ல, அது வெறும் சட்டம் இயற்றுவதல்ல, பொருள் இயற்றுதல், பொருளை படைத்தல், ஜெனரேஷன், எலக்ட்ரிக் ஜெனரேஷன் என்றால் மின் இயற்றி, பொருள் ஆக்கம் செய்வதும். ஆக்கம் செய்தால் போதாது, அதற்கும் மேல் ஈட்ட வேண்டும்.
அது இரண்டாம் முதலாவது ஆக்கம் செய்வதற்கு உழவும் தொழிலும் வேண்டும், ஈட்டுவதற்கு வணிகம் வேண்டும் ஈட்டலும், இதை பிறர் கவர்ந்து செய்து விடாமல் காத்ததும். காத்தால் போதாது, இவற்றை தன் மக்களிடையே முறையாக பகுத்து கொடுத்தல், பகுத்துண்டு பல்லுயிர் ஓப்புதல், இது அரசின் கடன், இது அரச நெறியாக இருக்க வேண்டும். யாரோ ஒரு சிலர் போடுகிற தர்மமாக இருக்கக்கூடாது. இப்படி செய்வது அரசு, அதுதான் அறம் சார்ந்த அரசு, நீதி சார்ந்த அரசு. இந்த அரசுக்கான இலக்கணமாக அவர் சொல்றார். ஏன் உருவசியும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது என்பது, அதுதான் நாடு. நாடு என்று ஒரு தனி அதிகாரத்தையே எழுதினார். எப்படி நாடு இருக்க வேண்டும் என்பதற்கு ஆங்காங்கே குறுநில மன்னர்கள், குன்றுக்கூர் மன்னன், ஏழு எட்டு ஊருக்கு சேர்ந்தவன் ஒரு மன்னன், ஒரு பழங்குடிக்கு ஒரு தலைவன் என்றிருந்த நிலை போய் ஒரு விரிந்த நிலப்பரப்பு கொண்ட ஒரு தமிழ் பேரரசு என்ற கனவை சொல்லாமல் சொன்னவர் வள்ளுவர். அந்த அரசுக்கு என்னவெல்லாம் வேண்டும்? உழவு சிறக்க வேண்டும் என்றால் அதற்கு நீர் வளம் வேண்டும். நீரின்றி அமையாது உலகு. அந்த நீர் அமைய வேண்டும் என்றால் அந்த நீர் எப்படி கிடைக்கும்? வறுபுணல் இருபுணல் இரண்டு வேண்டும். அதற்கு வாய்த்த அரண் வேண்டும் தன்னை காத்துக் கொள்வதற்கு. இந்த மூன்றும் தனித்தனியாக பார்த்தால் சேர நாட்டுக்கும் இல்லை, சோழ நாட்டுக்கும் இல்லை, பாண்டி நாட்டுக்கும் இல்லை. எங்கள் சோழ நாட்டில் மழையே கிடையாது. குமரன் குன்றே நிற்க வேண்டும் என்பதற்காக சாமி மலையிலே செயற்கை மலைதான் செய்து வைத்திருக்கும். எனவே இது எல்லாம் இணைந்த ஒரு நாடு, ஒரு பேரரசு என்பது அவருடைய கனவாக இருந்தது. இதற்கு என்ன தேவை? ஒரு அரசியல் கோட்பாடு வேண்டும், அவருடைய மெய்யில் இருந்து விளைகிற கோட்பாடு வேண்டும். அப்போது வட ஆரியத்தினுடைய தாக்குதல் எப்படி இருந்தது என்பதற்கு அகத்தியனின் கதை ஒரு சான்று. அவங்க என்ன செய்தார்கள்? ஒரு காலத்தில் புனிதமான மேருமலையுடன், அதாவது கைலாயம், தென்னிந்தியாவின், நம்ம இப்போ ஒரு கைலாயம் சொல்கிறாங்க, கைலாயம் இது உண்மையில் இமயமலையை குறிப்பது. தென்னிந்தியாவின் இந்திய மலை போட்டி போட்டு வளர பார்த்ததா, உடனே ரிக்வேதரிஷியான அகத்தியர் இந்தியத்தின் ஆணவத்தை அடக்க தென்திசை வந்தாராம். அவரை வணங்க வேண்டி தலை குனிந்த இந்திய மலையிடம் தான் தென்திசையில் பயணித்து விட்டு திரும்பி வரும் வரை அப்படியே தலை குனிந்தபடி இருக்க சொல்லி சென்றார். சென்றவர் மீண்டும் வடக்கே வராமல் தென்னாட்டிலேயே தங்கி தமிழர்களை நாகரிகப்படுத்தினார். அவர்தான் இலக்கணம் இல்லாத தமிழுக்கு இலக்கணம் செய்தார். இன்றைக்கு சொல்கிறார்கள் அல்லவா, வடமொழிதான் மூலம், அதிலிருந்துதான் தமிழ் வந்தது என்று. அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கதை. இன்றும் அவர்கள் புனைகதைகளை சொல்கிறார்கள். இங்கே மேருமலை என்பது ஆரியத்தை குறித்து, இந்திய மலை என்பது தமிழை குறித்து. தமிழ் தாழ்ந்திருக்கிறோம், ஆரியம் உயர்ந்திருக்கிறோம். இந்த கருத்துக்கு அறைகூவல் விடுத்தவர் வள்ளுவர் தான். அன்றைக்கு அவர்கள் வடக்கே அசோகரின் எதிர்ப்பை ஈட்டினார்கள், தெற்கே மன்னர்களிடையே இந்த கருத்தை கொண்டு சேர்ப்பதற்கு வள்ளுவர் தன்னுடைய திருக்குறளை இதற்குரிய நூலாக இயற்றினார். அப்படி அவர் சொன்னதற்கான சான்றுகளை பல இடங்களிலே நாம் திருக்குறளிலே அதனுடைய அகச்சான்றுகளை பார்க்கும். வேள்விகள் யாகங்களை வளர்த்து தமிழ் மன்னர்களை ஒரு அகத்தியர் மட்டுமல்ல அன்றைக்கு வந்தது, ஆரிய கருத்தாளர்கள் படையெடுத்து வந்தார்கள் தமிழ்நாட்டில். மன்னர்களுக்கு அவர்கள் ஆசை காட்டினார்கள்,
வணிகர்களின் சார்பிலான சமணமும் சரி, உழவையும் தொழிலையும் எதிர்த்த பார்ப்பனியமும் சரி, மேட்டுக்குடியினரின் வாழ்வையே கருதிய நமக்கு இதெல்லாம் படிக்கும்போது தோன்றுகிறது என்னவென்றால், மன்மோகன் சிங் மோடி போன்றவர்கள் எல்லாம் வகுத்திருக்கிற பொருளியல் கோட்பாடு மேலாண்மை அழிந்து போகட்டும், அவ்வளவுதான். விவசாயத்தை விட்டு வந்து விடுங்க என்று அவர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள். மேலாண்மை போனால் அவர்களுடைய தொழிலதிபர்கள் ஆக்கம் செய்கிற பண்டங்களை விற்பதற்கு சந்தை இருக்காது என்பது பற்றி எல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை. சந்தையை வேறு நாடுகளிலே பார்த்துக் கொள்ளலாம். மேக் இன் இந்தியா தான், செல் இன் இந்தியா அல்ல. இங்கே செய்து வெளியிலே போய் விற்றுக் கொள்ளலாம். அங்கு சந்தை நெருக்கடி வந்தால் அவரிடம் சரணடைந்து விடலாம். இந்த பார்வை, பார்ப்பனியத்தினுடைய, ஆரிய பார்ப்பனியத்தினுடைய இந்த பார்வை அன்று முதல் இருக்க இந்த புரோகிதர்கள், வடமொழி பண்டிதர்கள் தமிழ் மன்னர்களை மயக்குவதற்கு அவர்கள் பல வழிகளை கையாளுகிறார். அதுல ஒன்றுதான் இந்த வேள்வி, நெய்யை எரிப்பது, பாலை ஊற்றுவது, மூத்திரத்தை குடிப்பது. எவ்வளவு அறிவியலுக்கு முரணான சிந்தனை பாருங்க. இன்றைக்கு சொல்கிறார்கள் என்றால் இவ்வளவு அறிவியல் வளர்ந்திருக்கிற ஒரு காலத்தில் இப்படி எல்லாம் பேச முடிகிறது என்றால் அன்றை எப்படி இருக்கும்? அவர்கள் மன்னர்களை எப்படியெல்லாம் ஏமாற்றினார்கள் என்பதற்கு ஒரு சின்ன சான்று என்னவென்றால், ஒரு மன்னனுக்கு வயதாகிவிட்டது. இந்த புரோகிதர் போய் அவனுக்கு சொல்கிறார், மன்னா நீ கவலைப்படாது, உன்னை மீண்டும் இளைஞனாக்கி விடலாம். அது என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஒரு யாகம் வளர்க்க வேண்டும், அவ்வளவுதான். இந்த யாகத்துக்கு என்ன பெயர் தெரியுமா? வாஜ்பேயம். இந்த யாகத்தினுடைய பெயர் தான் நம்முடைய முன்னாள் தலைமை அமைச்சர் அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய பெயர் தான். அவர் சொல்றார், வாஜ்பேயம் என்று ஒரு வேள்வி, வாஜ்பேயி என்று ஒரு வட இந்திய பிராமணனுடைய பட்டம், இதிலிருந்து வருவதே அஸ்வமேத யாகம் என்று பல்வேறு யாகங்கள். ஒரு அறிஞனுக்கு, ஒரு மன்னனுக்கு இந்த யாகசாலையின் பெயரே அமைகிறது. ஒரு தமிழ் மன்னனுக்கு அப்படி பெயர் சூட்டுகிறார். இவர்கள் இதையெல்லாம் பதுக்கி வைத்துக் கொள்வதற்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படையிலான பிறப்பின் வழி வேற்றுமையை நியாயப்படுத்துவதற்கு புருஷ சுத்தத்தை, அது அடங்கிய ரிக்வேதத்தை வேறு எந்த மொழியிலும் மாற்றாமல் தங்கள் மொழிக்குள்ளே பதுக்கி வைத்துக் கொண்டார். இவர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கு வள்ளுவர், பிறப்பு ஒக்கும் சிறப்பு ஒவ்வாது என்று கற்பித்தார். இதை தமிழிலே கற்பித்தார். மன்னனும் குடியும் பிறப்பால் நிகர், வசதியுள்ளவனும் வறுமைப்பட்டவனும் பிறப்பால் நிகர், அறிஞனும் பாமரனும் பிறப்பால் நிகர். இந்த பிறப்பால் நிகர்மை என்ற இந்த கருத்துதான் இன்றைக்கும் வள்ளுவரை கண்டு திருக்குறளை கண்டு அவர்களை அச்சப்பட வைக்க. இது ஒரு போர்க்குரல். இடத்திலே ஒன்றை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பேராசி மருதமுத்து அவர்கள் விரைக்கனை வென்ற தமிழன் என்ற கட்டுரையிலே அதை முதலே சுட்டிக்காட்டினார். என்னவென்றால், சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற மிகச்சிறந்த பகுத்தறிவாளர்கள், மிகச்சிறந்த பேரறிஞர்கள், அந்த பேரறிஞர்கள் அறிவை புகட்டினார்கள், பகுத்தறிவின் தேவையை உணர்த்தினார்கள், அறிவியலை நம்ப சொன்னார்கள். ஆனால் ஒன்று என்ன தெரியுமா? அவர்கள் அடிமை முறையை நியாயப்படுத்தினார்கள். அரிஸ்டாட்டிலுக்கு பாடம் கற்பித்த அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டருக்கு பாடம் கற்பித்த அரிஸ்டாட்டில் அடிமை முறைக்கு எதிராக பாடம் சொல்லிக் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அடிமை சமுதாயம்தான் சமூகத்தினுடைய அறுதியான இறுதியான வடிவம் என்று அவர்கள் நம்பினார்கள். இந்த அடிமை சமூகத்தினால் உழைப்பிழந்து விடுவிக்கப்பட்டவர்கள்தான் கலை, இலக்கியம், அறிவியல் எல்லாவற்றையும் படைத்தார்கள்.
அடிமை சமுதாய காலம்தான் கலைகளும் அறிவியலும் ஓங்கிய ஒரு காலம். அதற்கு காரணம் உழைக்கிற பொறுப்பு அடிமைகளுக்காகிவிட்டது. உழைக்காமல் ஆய்வு செய்கிற படிக்கிற பொறுப்பு இவர்களுக்குரியதாய் எனவே அடிமை சமூகத்தை நிலைநாட்டினார். ஆனால் அந்த காலத்தில் ஏறத்தாழ அதே காலத்தில் வாழ்ந்து எல்லா மனிதர்களும் நிகர் என்று சொன்ன ஒரே ஒரு அறிஞன காலத்தில் வள்ளுவன் மட்டும்தான். அதனால்தான் கிரேக்கனை வென்ற தமிழன் என்று குறிப்பிட்டார். மானிட நிகர்மையை வலியுறுத்தியவர், மாந்த நிகர்மையை வலியுறுத்தியவர் வள்ளுவர் மட்டும்தான். அவர்தான் பிறப்பு ஒக்கும் என்ற. அதிலும் கூட நீங்கள் மேலை நாடுகளில் வந்த நவீன கால நிகர்மை கோட்பாடுகளை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஆல் மென் ஆர் ஈக்குவல் என்று இருக்கும். எல்லா மனிதர்களும் மென் என்றால் ஆண்கள் மட்டும்தானே, இயல்பா வந்ததே. அதில் பெண்களும் உட்படும் என்று சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் பெண்கள் உட்படவில்லை. பெண்களுக்கான வாக்குரிமை கூட நீண்ட காலம் வராமல் தான் இருந்தது. சாசன இயக்கத்தினுடைய கோரிக்கைகளில் ஒன்று பெண்களுக்கு வாக்குரிமை வேண்டும் என்பது. மேலை நாடுகளிலே கூட அது மிக தாழ்ந்துதான், காலந்தாழ்ந்துதான் வந்தது. இன்னொன்று, அனைத்து மனிதர்களும் சமம் என்பதை, அனைத்து ஆண்களும் சமம் என்றார். இதுல இன்னொன்று என்னவென்றால், அவர்கள் எப்படி சமமானார்கள்? ஆல் மென் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல், காட் கிரியேட்டட் தெம் ஈக்குவல். எல்லோரையும் யார் படைத்ததே? கடவுள் படைத்தது. இங்க வள்ளுவர் அந்த கேள்விக்குள்ளேயே போகல. கடவுள் நம்ம எல்லோரையும் சமமாக படைத்தான் என்று வள்ளுவர் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால், ஆழ்ந்து பார்த்தால் படைப்பு கடவுள் என்ற ஒருவரை வள்ளுவர் ஒரு மெய்யியல் கோட்பாடாக முன்வைக்கவில்லை. உலகியற்றான் பற்றி பேசுகிறார், வேறு சில அன்றைக்கு நிலவிய பெயர்களை எல்லாம் குறிப்பிடுகிறாரே தவிர, அது கொஞ்சம் ஆழமாக இதில் பேராசிரியர் விளக்கி இருக்கிறார். இப்போ நமக்கு நேரம் இல்லை. நம் மொத்தத்தில் சமத்துவ கோட்பாட்டை கடவுளிடமிருந்து அவர் பெறவில்லை. பிறப்பால் நிகர் என்று தான் அம்பேத்கர் அவர்களும் தன்னுடைய சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற கொள்கையை, லிபர்டி ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, நான் நல்ல தமிழிலே சொல்ல விரும்புகிறேன், தன்னுரிமை நிகர்மை உடன் பிறந்தமை என்ற அந்த முப்பெரும் கொள்கைகளை நான் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து பெறவில்லை, நான் பௌத்தத்திலிருந்து பெற்றேன் என்று அம்பேத்கர் சொல்கிறார். நீங்கள் பௌத்தரின் காலம் வள்ளுவரின் காலம் என்பதற்கும் பிரெஞ்சு புரட்சிக்கும் என்ன தொடர்பு? மாந்த சமத்துவம் என்ற கருத்தை, மாந்தர்களின் தன்னுரிமை என்ற கருத்தை, அடிமை முறைக்கு எதிரான அந்த அடிப்படை கோட்பாட்டை பிரெஞ்சு புரட்சி கொடுத்தது என்ற பொருளிலேதான் பிரெஞ்சு நாடு அனுப்பிய சுதந்திர தேவியின் சிலை அமெரிக்க கடலிலே நின்று கொண்டிருக்கிறது. அது பிரெஞ்சு புரட்சி பரிசாக கொடுத்து பிரெஞ்சு அரசு அமெரிக்காவுக்கு கொடுத்த பரிசு. ஆனால் தமிழர்களுக்கு இந்த சுதந்திரம், தன்னுரிமை என்ற கருத்து, நிகர்மை என்ற கருத்து பிரெஞ்சு புரட்சியிடம் இருந்தோ அமெரிக்க புரட்சியிடம் இருந்தோ கிடைத்ததல்ல, அது வள்ளுவரிடமிருந்து கிடைத்தது. இதற்கு நேர் எதிரான ஆரிய கருத்தியலுக்கு மாறாக அவர் முன்வைத்த கருத்துதான் இந்த புரட்சி புரட்சி என்ற இந்த கருத்து. அவர்களை பொறுத்தவரைக்கும், ஆரியர்களை பொறுத்தவரை, இந்த சமத்துவத்தை பேணுவது, மாந்த சமத்துவத்தை காப்பது என்பதில் நம்பிக்கை காரணம். மன்னர்களுக்கு அவர்கள் விதித்த கடமைகள் எல்லாம் போர் புரிதல், தர்ம விஜயம், லோப விஜயம், அசுர விஜயம் என்று அவர்கள் பெயர் கொடுத்தார். போருக்காகவே போர் புரிவது, வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். கொள்ளையடிப்பதற்காக போர் புரிவது லோப விஜயம். அசுர விஜயம் என்பது பிற நாடுகளை கைப்பற்றுவதற்காக, அசுரர்களாக கருதப்பட்ட மற்றவர்களை வீழ்த்துவதற்காக நடத்தப்படுகிற அந்த போர். ஆனால் இந்த போர்களில் நீ உன் கடமையை செய், அறம் கருதாமல் செய்,
என்று வலியுறுத்துகிற இலக்கியம்தான் பகவத்கீதை. வள்ளுவர் வலியுறுத்துகிற ஆதி பகவன் வேறு, பகவத்கீதை சொல்லுகிற கிருஷ்ண பகவான் வேறு. பகவானையும் பகவனையும் நாம் குழப்பிக் கொள்ளக்கூடாது. இவர் சொல்கிற ஆதி பகவன் என்பது நமக்கு அறநறியை போதித்தவன், அறிவில் உயர்ந்த வானறிவை உணர்த்திய வானறிவன். ஆனால் அது கிருஷ்ண பகவான், பகவத்கீதை சொல்கிற பகவான், அது வர்ண தர்மத்தை வலியுறுத்துவது. பிறப்பிலே இல்லை, மூன்று வகை குணங்கள் இருக்கிறது என்று அவர் சொல்வதை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிலே சோ போன்றவர்கள் இன்று வரைக்கும் ஒரு சிலர் பிறப்பிலே வருவதில்லை பிராமணர்கள் என்று சொல்வார்கள். நான் கூட கேட்டிருந்தேன், யாராவது பிறப்பிலே வராமல் வளர்ப்பிலே வந்த ஒரு பிராமணரை எங்களிடம் காட்டுங்கள் பார்ப்போம். அப்படி யாரையுமே பார்க்க முடியவில்லை. எந்த சிறந்த குணங்களினால் இங்கே ஒரு சிலர் தங்களை பார்ப்பனர்கள் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள், எந்த பார்ப்பனர்கள் இழி குணங்களால் பார்ப்பனத்தன்மையை பிராமணத்தன்மையை இழந்திருக்கிறார்கள் என்று காட்ட முடியுமா? இதற்கெல்லாம் விளக்கம் மகா பெரியவர் காஞ்சி பெரியவர் கொடுத்து விட்டார். குணங்கள் பிறப்பின் அடிப்படையில் வருகின்றன, அந்த குணங்களின் அடிப்படையிலே அவர்களுடைய வர்ணம் தீர்மானிக்கப்படுகிறது என்று கூறிவிட்டார். சத்துருவர்ணம், மாயா சிருஷ்டம் படைத்தவன் நானே, கடவுளாகி நானே படைத்தேன் என்று கூறிவிட்டார். அதில் பெண்களை இழிவுபடுத்தி சூத்திரங்களை இழிவுபடுத்தி அதற்கெல்லாம் நியாயப்படுத்துகிறார். நீங்கள் அந்த பகவத்கீதையினுடைய பல பகுதிகளை எடுத்து படித்தால், சூழ்ச்சி செய்து கொலை செய்வது, சூது செய்து கொலை செய்வது என்று அறத்துக்கு மாறானவற்றையே தர்மம் என்று போதிப்பதும், அதை கடமை என்பதும் நாம் பார்க்கலாம். இன்றைக்கு உபன்யாசம் செய்கிற பல பார்ப்பனர்கள் வெளிப்படையாக பேசுகிறார்கள். ஒரு பேராசிரியரே ஒரு மாநாட்டிலே போய் பேசுகிறார், பிறப்பின் அடிப்படையில் தான் வேறுபடும், இதெல்லாம் பிராமணர்கள் தான் செய்ய வேண்டும், மற்றவர்கள் அதை செய்ய முடியாது, நாங்கள் உயர்ந்தவர்கள் தான் என்றவர்கள் இவ்வளவு காலம் கழித்து சொல்லிக் கொள்கிறார்கள் என்றால் என்று எப்படி இருந்திருக்க முடியும்? இவற்றை எதிர்த்து நிற்கிற திறன் சமணத்திற்கு இல்லை. அது தனி மனிதனுடைய செய்கை சார்ந்ததாக மாறிப்போம். வள்ளுவ சமூகத்தில் பலர் பல கடமைகளை செய்கிறார்கள், செய்யும் போது அறம் சார்ந்து செய்ய வேண்டும். அந்த அறத்தில் எது உயர்ந்தது என்றால் அது மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்று கூறுகிறார். மனத்தில் தூய்மையோடு இருந்து எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். இப்படி எல்லாம் ஒரு நிலைமை வந்தாலும் அவற்றை நாம் விட்டுக் கொடுக்க மாட்டோம், மீண்டும் ஒரு முறை வர்ண தர்மத்தை நிலைநாட்டுவோம் என்று நம்பிக்கை ஊட்டுவதுதான் பகவத்கீதை. நம்முடைய தமிழறிஞர்கள் சில பேர் வள்ளுவரை இந்திய தேசிய பாவலராக்க வேண்டும், திருக்குறளை இந்திய தேசிய இலக்கியமாக்க வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைத்தார். இது அவர்களுடைய ஆசை. அவர்கள் இதனுடைய ஆழமான உட்கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய தேசியத்துக்கென்று ஒரு நூல் இருக்கிறது என்றால் அது பகவத்கீதை. இந்திய தேசியம் என்பது அடிப்படையில் சமூக நீதிக்கு முரணானது. அவர்கள் ராமனை போற்றுவதற்கு காரணம் அவன்தான் சீதையை தீக்குளிக்க சொன்னவன், அவன்தான் சம்பூகனை வீழ்த்தியவன். தேசிய கல்விக் கொள்கை 2020 அவர்கள் பாரத மரபு, இந்திய மரபு என்று சொல்வதெல்லாம் எதை என்றால், கர்ணனுக்கு வித்தை கற்றுக் கொடுத்த பிறகு அவனுடைய பிறப்பு தெரிந்த பிறகு அது செல்லாது என்று சாபம் விட்ட பரசுராமனின் மரபு, ஏகலைவனின் கட்டை விரலை கோரி பெற்ற துரோணனின் மரபு, அதனுடைய தொடர்ச்சிதான் இந்த கல்விக் கொள்கை. அது நமக்கானதல்ல. நமக்கு வேண்டுமானால் ஏதாவது ஒரு தேசிய நூலாக இருக்க வேண்டும். திருக்குறள் என்றால் அது தமிழ் தேசியத்தின் தலைநூலாக இருக்க வேண்டும். ஒரு இறைவி பெற்ற தமிழ் தேசம் தன்னுடைய வழிகாட்டி நூலாக திருக்குறளை அறிவிக்க வேண்டும். நீங்கள்
மனத்திலே போற்றுவது வாழ்விலே கடைப்பிடிப்பது பகவத்கீதை. அந்த பகவத்கீதைக்கு நேர் அரைகுவலாக எழுந்த ஒரே ஒரு நூல் தமிழிலே மட்டும்தான் இருக்கிறது. இந்தியாவில வேற எந்த மொழியிலும் இல்லை. அந்த நூல் திருக்குறள் தான். வா, நின்று பார்ப்போம், மோதி பார்ப்போம். நீ எதையெல்லாம் தர்மம் என்கிறாயோ அதற்கு எதிரான அறத்தை நான் முன்வைக்கிறேன். அந்த அச்சம் அவர்களுக்கு இருந்ததனால்தான் இந்த வர்ண தர்மவாதிகளுக்கு பகவத்கீதை நம்பிக்கை ஊட்டுகிறார். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பாவாமி யுகே யுகே. என்ன அர்த்தம் இதற்கு? வர்ண கலப்பு ஏற்பட்டு மக்கள் மன உறவு மூலம் ஒன்றுபட்டு வேத வேள்வி என்னும் புனித கொள்கைக்கு ஆபத்து நேரிடும் போதெல்லாம் நான் யுகந்தோறும் வந்து பிறப்பேன் என்று கீதையில் கிருஷ்ணன் அர்ஜுனிடம் சொல்கிறார். யுகந்தோறும் கிருஷ்ணன் மீண்டும் மீண்டும் பிறப்பார். எப்படி? இந்த வர்ணக்கலப்பு ஏற்பட்டு இந்த சமூகம், அவர்களுடைய சாதிய சமூகம், வர்ண சாதிய சமூகம், பிறப்பால் வேற்றுமை பார்க்கிற சமூகம், வேதங்கள் வேள்விகளின் அடிப்படையிலான சமூகம் அழியும் போதெல்லாம் அதை மீட்பதற்கு வந்து பிறப்பார். இதை ஒரு குறியீட்டாக, ஒரு தொன்மமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த கிருஷ்ணனுடைய மறுபிறப்பாக தங்களை கருதி கொள்வர்கள் மோகன் பகவத்துகளாக இருக்கலாம், நரேந்திர மோதிகளாக இருக்கலாம். ஆனால் வள்ளுவர் நான் மீண்டும் பிறப்பேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. அவர் அப்படியெல்லாம் நமக்கு நம்பிக்கை ஊட்டவில்லை. அவர் இப்படி மீண்டும் பிறக்கவும் தேவையில்லை. ஏனென்றால் அவர் நம் கையில் இந்த பகவத்கீதையையும் மீண்டும் மீண்டும் கிருஷ்ணன் பிறந்து வந்தாலும் அவனையும் அவனுடைய ஏவலில் வருகிற அர்ஜுனர்களையும் வீழ்த்துவதற்கான பேராயுதங்களையும் 1330 குரட்பாக்களிலும் நமக்கு தந்துவிடுகிறார். இதுதான் நமக்கு இன்றியமையாது. அவர் தமிழ் சமூகத்தினுடைய எல்லா பகுதிகளையும் சேர்த்து தன்னுடைய வழிகாட்டுதலை தருகிறார். சமணர்களைப் போல துறவிகளை மேம்பட்டவர்கள் என்று ஒதுக்கிவிடவில்லை. துறவோர் இருக்கட்டும், அது துறவர்களின் அறம், துறவோரின் அறம், துறவரம். குடும்பத்தில் இருப்பவனெல்லாம் தர்மத்தை கடைபிடிக்க முடியுமா? இல்லை. இது இல்ல அறம், இது இல்லாத அறம் அல்ல, இருக்கிற அறம். இல்லம், ஏனென்றால் அவருக்கு என்ன தெரியும், எல்லோரும் துறவோராகிவிட்டால் மனித சமூகத்தினால் தொடர்ந்து நீடித்து இருக்க முடியாது. மனித சமூகத்தை வாழ்விப்பது, வளர்ப்பது, இனப்பெருக்கம் செய்வது, புதிய மாந்தர்களை தோற்றுவிப்பது, இந்த அறம் சார்ந்த பண்பாட்டின் தொடர்ச்சியை நிலைக்க செய்வது, அதுவும் அறம்தான். எனவே இது குடும்பங்களை கொண்டது. கன்ஃபூசியஸ் கோட்பாடு அப்படிப்பட்டது. பொருளாதாரத்திலே நாம் படிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பமும் ஒரு பொருளியல் அழகு. குடும்ப தலைவன் ஈட்டுகிற பொருள் என்பது அவனுடைய செலவுக்கு அல்ல, அது ஒரு குடும்பத்தினுடைய செலவு. குடும்ப தலைவனுடைய உழைப்பு திறனுக்கு வைக்கப்படுகிற விலை, அதனுடைய மதிப்பு என்பது அவனுக்காகிற செலவு மட்டுமல்ல, அவன் பிள்ளை குட்டிகளை வளர்த்திருப்பதற்காக செலவும் சேர்த்துதான் அது உழைப்பு திறனுடைய மதிப்பாக. அப்படியானால் ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், அந்த குடும்பத்தில் குடும்ப தலைவன் எப்படி இருக்க வேண்டும், இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு உறுப்பினரும் எப்படி இருக்க வேண்டும், எல்லாவற்றுக்குமான அறத்தை அவர் முன்வைத்து விடுகிறார். ஒரு முறை வள்ளுவரை கைப்பற்றுகிற முயற்சி மீண்டும் மீண்டும் நடக்கிறது. இன்றைக்கு எச்சராஜாக்கள் செய்கிறது மட்டுமல்ல, அன்றைக்கு பரிவேரழகரே செய்து பார்த்தார். ரொம்ப நெருப்பு, அவரால் ஒரு அளவுக்கு மேல் செய்ய முடியவில்லை. இன்றைக்கும் தொடர்கிறார். வள்ளுவரை இந்து துறவி என்று அவருக்கு காவி உடுத்தி எல்லாம் பார்த்தார். ராஜா ஒன்று சொன்னார்,
சனாதனம் என்பது என்ன? தர்மார்த்த காம மோட்சம். திருவள்ளுவர் அதைத்தான் சொல்கிறார். நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிற தர்மம் என்பது வர்ண தர்மம். வள்ளுவருடைய அறம் என்பது அதற்கு நேர்மானது. பிறப்பு ஒக்கும் சிறப்பு ஒவ்வார், இதான் வள்ளுவருடைய அறம். பிறப்பின் அடிப்படையில் வர்ணங்கள், வர்ணங்களின் அடிப்படையில் கடமைகள், இந்த கடமைகளை நியாயப்படுத்துகிற கர்மங்கள், தர்மம் கர்மம். அந்த தர்மத்தை மீறினால் தண்டம், தண்டனை கொடுப்போம். இதான் பார்ப்பனியம், இதான் வர்ண தர்மத்தினுடைய அடிப்படை. இதுவும் அறமும் எப்படி ஒன்றாகும்? இல்லை. இரண்டாவது அர்த்தம். அர்த்தம் என்றால் பொருளியல் என்று பொருள். அர்த்த சாஸ்திரம் என்று நாம் படிக்கிறோம் இல்லையா? அர்த்த சாஸ்திரம் என்பது அந்த காலத்தில் பொருளியல் என்பது அரசியலையும் உட்படுத்தியது. பெரும்பாலும் அது அரசியல், அரசாங்கிற நூல். நீங்கள் இந்த கல்விக் கொள்கை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் சாணக்கியரை போற்றுகிறார்கள். திருவள்ளுவர் என்ற பெயரை ஊறுகாய் தொட்டுக் கொள்வது போல ஒரு இடத்துல தொட்டு வைக்கிறார்களே தவிர, முழுக்க முழுக்க சாணக்கியர்களை, சாணக்கியரை போற்றுகிறார்கள். சாணக்கியம் என்பது என்ன? எனக்கு சில நேரத்தில் வேடிக்கையாக இருக்கும், நம்ம நாட்டில் நம்ம தமிழ் தலைவர்களை சாணக்கியர்கள் என்று போற்றுவார்கள், அரசகுரு என்று போற்றுவார்கள். சாணக்கியன் எப்படிப்பட்ட அரசகுரு? இளவரசனிடம் மன்னன் அசந்த நேரத்தில் அவனை தீர்த்து கட்டினால் நீ அரசனாகிவிடலாம் என்று வழி சொல்லி கொடுப்பதும், அரசனிடம் இளவரசன் எந்த நேரத்திலும் உன்னை தீர்த்து கட்டி விடுவான், நீ எச்சரிக்கையாக இரு என்று அரசன் தன்னை பாதுகாத்து சொல்வதுதான் சாணக்கியம். சூழ்ச்சி, இதான் சாணக்கியம். எப்படி பகுத்தறிவு தலைவர்கள் சாணக்கியர்கள் ஆக முடியும்? அப்படின்னு ஆக முடியாது. அரச தந்திரம் என்பதும் சாணக்கியம் என்பதும் ஒன்றல்ல. நமக்கு அரசு தந்திரம் வேண்டும். இப்ப புவிசார் அரசியல் பற்றி பேசுகிறார்கள். நமக்கு தமிழ் தேசியத்துக்கும் ஒரு புவிசார் அரசியல் உண்டு. ஏ, நாம் இந்த புவியில் நாம் இருக்கிறேனோ. முன்னீர் என்று தொல்காப்பியம் குறிப்பிடுதல், இந்த மூன்று கடல்களை அது குறிப்பிடுதல். இந்த மூன்று கடல்களால் சூழப்பட்ட ஒரு நாட்டில் நாம் இருக்கிறோம், அதான் முன்னீர். இது இந்தியாவில் இருந்தாலும் சரி, தமிழ்நாடு தமிழ் தேசமாக, தமிழ் தேச அரசாக இருந்தாலும் சரி, இந்த முன்னீர் அப்படியேதான் இருக்கும். இந்த முக்கடலால் நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்புகளை நாம் அப்போதும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் இது சூழ்ச்சிக்கான கோட்பாடு அல்ல. அந்த முறையில் நமக்கு அவர்கள் சொல்ற அந்த அர்த்தம் என்பது சாணக்கியனுடைய அந்த சூழ்ச்சி. அவர் தர்மார்த்த காம மோட்சம் என்கிறார். இந்த காமத்தை எதற்கு சொல்கிறார்? வள்ளுவர் இன்பத்துப்பால் பாடியதால், காமத்துப்பால் என்று அழைக்கப்பட்டதால் இந்த காமம் சனாதனத்திலே வருகிறார். சரி, நான்காவதாக ஒன்று வருகிறது, அது என்ன? மோட்சம். எங்கே வள்ளுவத்தில் எங்கே இருக்கிறது? அறம் பொருள் இன்பம் இருக்கிறது. எங்கே நான்காவதாக வருகிற வீடு எங்கிருந்து வரும்? வராது. வள்ளுவரை பொறுத்தவரை நான் கூட தொடக்கத்திலே நினைத்தேன், காமத்துப்பாலை படிக்கிற போதெல்லாம் வள்ளுவர் இல்லறத்திலே வாழ்ந்தவர் என்பதற்கான பெரிய சான்று. அவர் தன்னுடைய அனுபவங்களை எல்லாமே இளைஞர்களுக்கு, இக்காலத்தவர்களுக்காக ஏற்றபடி எடுத்துச் சொல்கிறார். ஆனால் பேராசிரியர் மருதமுத்து சொல்கிறார், ஒரு தமிழ் தேச அரசுக்கு தேவையான இல்லற அமைப்புக்கான வழிகாட்டுதல் தான் இந்த காமத்து. ஏனென்றால் அந்த காமத்துப்பாலில் வரக்கூடிய எந்த குரல் பாவிலும் மனவிழா சடங்குகள், திருமண சடங்குகள் என்ற எதுவும் வலியுறுத்தப்படவில்லை. அது காதலை வலியுறுத்துகிறது. இன்னும் சொல்ல போனால், நான் மிகவும் அதிசயிக்கக்கூடிய ஒரு செய்தி, இப்போதும் கூட ஒரு பெண்ணுக்கு மனவிலக்கு உரிமையை ஏற்றுக்கொள்ளாத பல சமூகங்கள் இருக்கின்ற, சட்டத்துல வந்துடுச்சு. ஆனால் சமூக வரவில் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆனால் உடம்பாடு இல்லாதான் இல்வாழ்க்கை குடங்கொருள்
பாம்புடன் உடன் உறைந்த ட்ரீ என்று சொன்னது வள்ளுவர் தான். உடன்பாடு இல்லாத ஒருத்தோரோடு இல்வாழ்க்கை வாழ்வது என்பது புற்றுக்குள் பாம்போடு சேர்ந்து வாழ்வதை போன்றது என்று ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். இன்னும் விரிவாக நாம் படிக்கும் போய் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே வள்ளுவம் அல்லது திருக்குறள் என்பது முழுக்க முழுக்க ஒரு தமிழ் தேச அரசினை, தமிழ் தேச சமூகத்தை கட்டி அமைப்பதற்க. நீங்க அதிலே மன்னர் என்று வருகிற இடத்தில் எல்லாம் மக்கள் அரசு என்று நாம் வைத்துக் கொள்ள வேண்டியது. காலத்துக்கு ஏற்ப செய்ய வேண்டிய அந்த மாற்றங்கள் தான். மற்றபடி அதற்காக இன்னைக்கு மன்னரை கேட்கிறார் என்பதல்ல. என்றால் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலும் கெடும் என்று சொல்லிவிட்டார். மன்னர்களை காட்டிலும் இன்றைக்கு மந்திரிமார்கள், அவர்களுக்கு இது ரொம்ப தேவைப்படுது. மன்னர்கள் எல்லாம் கூட இடித்துரைக்கும் போது கேட்பவர்களாக இருந்தார்கள். மந்திரிகள் இன்றைக்கு அப்படி இல்லை. அவர்கள் கேளா காதினராய் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற நிலையில் தான் நமக்கு திருக்குறள் என்பதை ஒரு தமிழ் தேசிய அரசியல் நூலாக, அது வெறும் ஒவ்வொரு குரட்பாவிலே மட்டுமல்ல, ஒவ்வொரு அதிகாரத்திலே மட்டுமல்ல, இந்த அதிகாரத்தை வரிசைப்படுத்தி இருக்கிற முறை, ஒரு ஹோல் சிஸ்டம், எ சிஸ்டம் ஆஃப் குறள், அது நம்முடைய கல்விக்கு வழிகாட்டு. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், கல்வி கோட்பாட்டுக்காக நீங்கள் மெக்காலேயை போய் கேட்க வேண்டாம், கஸ்தூர் ரங்கனை போய் கேட்க வேண்டாம். தமிழ் சமூகத்திற்கான ஒரு கல்வி கொள்கையை மிக தெளிவாக வரையறுத்து கொடுத்து விட்டார் வள்ளுவர். நாங்கள் ஈரோட்டிலே ஒரு கல்வி மாநாடு என்று எங்கள் இயக்க சார்பில் நடத்தோம். அதில் ஏதோ முழக்கை எழுதி வைக்க வேண்டுமே என்றார்கள். நான் கல்வி என்ற அதிகாரத்தில் இருக்கிற 10 குரட்பாக்களையும் எழுதி வையுங்கள், அது போதும் என்று சொன்னேன். இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கையை மறுத்து முன்வைக்கப்படுகிற வாதங்களில் அனைவருக்குமான கல்வி என்ற கொள்கையை வலியுறுத்த வேண்டுமா, என்னென்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கே, கல்வி என்ற செல்வம் அனைவருக்கும் உரியதாக வேண்டும், அதுதான் குறைகள் இல்லாத செல்வம், எரித்தால் அழியாது, மூழ்கடித்தாலும் மூழ்காது, கொடுத்தாலும் குறையாது. வள்ளுவர் மிக அழகாக சொன்னார், கேடில் விழிச்செல்வம் கல்வி, ஒருவருக்கு மாடல்ல மற்றது. கற்க கற்க ஊன்றுகிற ஊற்றெடுக்கிற அறிவு, கற்கிற முறை, எதை எடுத்தாலும் ஒரு மிகச்சிறந்த கல்விக் கொள்கையை வள்ளுவர் வகுத்துக் கொடுத்திருக்கிறார். இது போய் மெக்காலய கல்விக் கொள்கை கொடுத்தார், இவர் இன்றைக்கு கொடுத்து கொடுக்கிறார், இங்க அதெல்லாம் தேவையே இல்லை. இன்றைக்கும் பொருந்தக்கூடியது மெய்யறிவு, அறிவியல் அறிவு, நீதிசார் அறிவு, அறவியல், அறிவியல் அறவியல், எல்லாவற்றுக்குமான அடிப்படை நம்முடைய திருக்குறளிலே பொதிந்திருக்கிறது. திருக்குறளை நம்முடைய மாணவர்கள் மனப்பாடம் செய்வதற்கான ஒரு பொருளாக கருதக்கூடாது. இந்த குறள் எல்லாம் நீ சொன்னால் உனக்கு இவ்வளவு பரிசு கொடுக்கிறேன் என்று சொல்லி மனநல கல்விக்கான ஒரு கருவியாக்க கூடாது. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு த. நாம் வள்ளுவத்தை திருக்குறளை கசடர கற்போம், கற்ற பின் அது ஒரு அரசியல் நூல் என்பதை, தமிழ் சமூகத்திற்கு வழிகாட்டுகிற நூல் என்பதை உணர்ந்து தமிழ் தேசிய மீட்புக்கு, இறைமை மீட்புக்கு அறம் சார்ந்த ஒரு தமிழ் குமுகத்தை படைப்பதற்கான வழிகாட்டியாக கொள்வோம் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய உலக திருக்குறள் பேரவைக்கு நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களுடைய உரை அற்புதமான உரை. திருவள்ளுவர் தமிழர்களுக்காகத்தான் வழிகாட்டி நூலாக இதை எழுதினார், அது உலகத்துக்கும் பொருந்துகிறது, அவர்களும் பின்பற்றட்டும் என்று பெருந்தன்மையோடு பேசியீர்கள். ஆக தமிழ், திருவள்ளுவர் தமிழன், தமிழ் மண்ணை சேர்ந்தவன், தமிழ் மொழியை காத்தவன் என்ற அடிப்படையில் நாம் வந்து சிறப்பாக இருந்த முறை. உங்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முன்னாள் துணைவேந்தர் ஐயா பொற்கோவும் வந்திருக்காரு, அவங்களும் உங்கள்கிட்ட பற்றி பேசுவாங்க. அப்புறம் வந்து தலைநகர் தமிழ்ச்சங்கம் சுந்தரராஜன் போன்றவர்களும் வந்திருக்காங்க, இன்னும் நிறைய தமிழ் அறிஞர்கள்லாம் வந்திருக்காங்க. எல்லாரோடும் நீங்க கலந்து பேசணும். நான் மாசிலாமணி தோட தியாகவுட பத்தி பட்டிருக்கிறேன், டிவியில் பார்த்துருக்கேன். இன்றைக்கி தான் அவ்வளோ ஒரு அருமையான ஆழமான சொற்பொழிவு கேட்டிருக்கேன். தெளிவான தமிழில் மிக நுண்மையான, மிக ஆழமான கருத்துக்களை ரொம்ப
ஒரு மணி நேரம் நிக்காம ஒரு வார்த்தை விடாம நான் கேட்டேன். மிக்க மகிழ்ச்சி. நிறைய அறிவு விரிவுபடுத்துவதற்கு இவரை போன்ற தெளிவான சிந்தனையாளர் கருத்து மிக மிக அவசியம். உங்களுக்கும் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை பத்தி ஒரு வரி சொல்லிடுங்க. அறிவுபடுத்தீங்க. நான் வந்து பேராசிரியர், விஞ்ஞானி, 40 ஆண்டு அறிவியல்ல இருந்துவேன். முக்கியமா லேசர் துறையில ஆராய்ச்சி பெற்றவன். முதல்ல அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர், அப்புறம் வெளிநாட்டில் பல பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் இருந்தேன். ஸோ உங்களை இப்போ சொல்ல போனா நான் உஜாலாவுக்கு மாறின மாதிரி இப்ப தமிழுக்கு மாறியே இருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. மாரி முடியரசன் கை தூக்கிருக்கீங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. இன்றைய நிலையில் தமிழ்நாட்டில் வாழும் அறிவு ஜீவிகள் என்று சொல்வார்களே, அந்த சொல் கூட எனக்கு உடன்பாடு இல்லை. அறிவாளிகள் என்ற சொல் தான் சரியான சொல். அந்த அறிவாளிகளில் மிகச்சிறந்த தமிழ் தேசிய அறிவாளிகளாக விளங்கும் அறிவாளியாக விளங்கும் தோழர் தியாகு அவர்களின் இன்றைய பேச்சு, இன்றைய பேச்சு மட்டுமல்ல இன்றைய பேச்சும் அறிவு மனம் கமிழும் ஆராய்ச்சி பேச்சுதான். அது தொடர வாழ்த்துகள், வணக்கங்கள். இதை விட தெளிவாக வள்ளுவத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் உள்ள உறவை யாரும் எடுத்து பேசிவிட முடியாது என்பது என் பணிவான வணக்கம். சிங்கப்பூர் உத்ராபதி ஐயா இருக்காங்களா? வணக்கங்க. வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. மிக நீண்ட காலத்துக்கு பிறகு தோழர் தியாகனுடைய குரல் நேரடியாக கேட்கும் வாய்ப்பு. ஐயா, எனக்கு 3 கேள்வி தொடர். ஒன்று வந்து, தமிழ் தேசிய அற ஆசான் என்று திருவள்ளுவரை நாம் போற்றுவோம் என்றால், இப்பொழுது உலக பொதுமறை திருக்குறள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்ப உலகத்தில் தமிழ் தேசியம் முன்மாதிரியாக வர வேண்டும் என்றால் திருக்குறளை பேசிக்கொண்டே இருக்கிறோம். உலக பொது ஐநாவிலும் ஒன்று அது புக் ஆஃப் இது என்ன வாங்க போறதுக்கும் சிலர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் முடிந்து உலகத்திலேயே சிறந்த அறநூல் என்று ஐநாவிலும் வந்துவிட்டால் அடுத்து நமது பணி என்ன? தமிழ் தேசியம் உலகத்தின் ஒரு முன்மாதிரியாக ஆக்குவதற்கு என்ன பணி? அடுத்து வந்து, தங்களுடைய பேச்சில் ஒரு பகுதியில் நான் புரிந்து கொண்டது, தமிழ் இனம் தற்கொலைக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அதை எப்படி நான் புரிந்து கொள்கிறேன் என்றால், 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மாடல் கண்ட்ரி ஈழத்தை ஒரு இனம் அமைத்து சிறந்த அரசாட்சி நடத்தி கொண்டிருந்ததை பார்த்து பயந்து, அதுபோல் உலகம் மற்ற நாடுகளும் வந்துவிட்டால் ஏகாதிபத்தியமோ முதலாளித்துவமோ செல்லுபடி ஆகாது என்ற பயத்தினால் 20 நாடுகளும் சேர்ந்து அதை அழித்ததா? இல்லை, அதை அழிப்பதற்காகவே தமிழகத்தில் ஒரு தலைவனை கொலை செய்து அது அவர்கள் மேலேயே பழியை போட்டு அந்த குற்ற உணர்ச்சியிலேயே அவர்களை எழ முடியாமல் எழுச்சி கொள்ள முடியாமல் இருந்த நிலையில் எந்தவித சாட்சிகளும் அற்று ஒரு பெட்டைத்தனமாக உலகமே சேர்ந்து அதை அழித்ததா? இந்த சூழலை இன்றைய தமிழ் தேசியம் ஏன் சாதாரண மக்களுக்கு விளங்கி கொள்ள வாய்ப்பு இல்லாமல் போயிற்று? இது வந்து 3வது கேள்வியாக. ஏன்னா தமிழ் தேசியம் தொடர்ந்து ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்திய உலக அளவில் ஒடுக்கப்பட்டதற்கு காரணம் 10 ஆண்டுகளுக்கு முன் இன அழிப்பு. இந்தியாவில் தொடர்ந்த மூத்த மொழியாக இருந்து மூத்த இனமாக இருந்ததை அதை அடியோடு ஒழிக்க அவர்கள் இந்திய ஏகாதிபத்தியம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த அரசியலுக்குள் தமிழகம் மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த விடுதலைக்கு இந்த சூழலை ஒவ்வொரு சாமானிய தமிழரும் புரிந்து கொள்ளாமல், நீங்க ஏன் இந்த தலைவரை கொண்டீங்க, உங்களுக்கு ஏன் இந்த எண்ணம் வருது, நீங்க தமிழ் தேசியம் பண்ணி தனிநாடு வாங்கணும்னு நினைக்கிறதுல எல்லாரும் அழிஞ்சு போறாங்களே, அது மாதிரி அழிஞ்சு போறதுக்கா நீங்க உங்க எண்ணம் தோணுது? அது மாதிரி எல்லோரோடையும் போல நீங்களும் அமைதியாக இருங்கள், 10 to 11 இருங்கள் என்று சொல்லி, நம் இந்தி வந்து வட மாநிலங்களில் எத்தனை மொழிகளையோ அழித்து கொண்டு அது இப்பொழுது முனைப்பாக இருப்பதை போல தமிழ் மொழியையும் அழிக்க துடித்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் த
தமிழ் தேசியத்தை எப்படி சாமானியர்கள் புரிந்து கொண்டு அதற்காக அவர்கள் உழைக்க வேண்டும். முதலாவதாக திருக்குறள் மட்டுமல்ல, எல்லா இலக்கியங்களுமே ஒரு களத்திலும் காலத்திலும் பிறப்பவை தான். ஒரு ஆறு இருக்குதுன்னா இந்த ஆறுக்கு ரெண்டு கரை இருக்கு. இரண்டு கரையில்லாத ஆறுகள் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. கடலா இருந்தா கூட அதற்கு கரை உண்டு, அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. அதுபோல வள்ளுவத்திற்கும் ஒரு களமும் காலமும் உண்டு, அதிலிருந்து அதை பிரித்து எடுக்க முடியாது. தான் வாழ்ந்த சமூகத்தில், தான் வாழ்ந்த காலத்தில் நடைபெற்று கொண்டிருந்த ஒரு போராட்டத்தில் ஒரு பக்கம் நின்று போராடிய ஒரு இலக்கியத்தை அந்த தன்மையிலிருந்து பிரித்தெடுத்து பார்க்கிற முயற்சி என்பது அதை ஒன்றுக்கும் உதவாததாக மாற்றிடும். அது ஏதோ ஒரு சிலேடை பாடகர்கிட்ட பாடின மாதிரி, உள்ளூர் பெரும் புலமை ஆற்றல் படைத்தவர், இடும்பை கிடும்பை படுப்பர் இடும்பை கிடும்பை படாதவர் என்று நான் படிக்கும் போதெல்லாம் வியந்து போறேன். என்ன அற்புதமான சொல் அமைப்பு, எவ்வளவு பிரமாதமா சொல்றாரு, இவ்வளவு குறுக தரித்த குரல்னு நம்ம சொல்றோமே, இவ்வளவு சுருக்கமா அவ்வளவு பெரிய செய்திகளை சொல்றது, எல்லாரையும் அதையெல்லாம் தாண்டி அதனால் மக்களுக்கு என்ன பயன், அதனால் சமூகத்திற்கு என்ன பயன்? வள்ளுவருடைய முயற்சி என்பது அதுதான், அதுதான் அவரை நினைக்க வைக்கிறது நம்மிடம். அதை மற்றவர்கள் எடுத்துக்கொள்வது வழிகாட்டியா கொள்றதெல்லாம் அவங்க வேற. இப்ப லெனின் எடுத்துக்கிறோம், லெனின் உலக தலைவரா தான் இருக்கிறார். பல நாடுகள்ல விடுதலை இயக்கங்கள் எல்லாம் லெனினை ஆதர்சமா எடுத்துக்கிட்டு லெனினை மேற்கோள் காட்டுறாங்க, எல்லாம் காட்டுறாங்க. ஆனால் லெனின் யாரு அப்படின்னா ருஷ்ய புரட்சியின் தலைவர். அதான் முதல்ல அவருடைய முதல் அடையாளமே, அவர் தான் ருஷ்ய புரட்சியின் தலைவர். ஆஹா என்று எழுந்த யுகப்புரட்சியை வழிநடத்திய ஒருவர். அந்த புரட்சியின் படிப்பினைகள் மனிதகுலம் முழுவதற்கும் பொருந்தது, அவ்வளவுதான். அதுபோலதான் இதுவும் இப்ப பௌத்தத்தை வந்து சீனம் எடுத்துக்கிடுச்சு, தென்கிழக்கு ஆசியா எடுத்துக்கிடுச்சு, அதை திரித்து ஒரு தேரவாத பௌத்தமாக, பௌத்தத்திற்கு எதிரான ஒரு பௌத்த சங்கமாக மாற்றியது சிங்கள பௌத்தம், அல்லது மியான்மர்ல இருக்கக்கூடிய பௌத்தம் தேரவாதம். சங்கிகளுடைய அந்த, இப்ப நம்ம சங்கிகள்ங்கிற மாதிரி அவங்க பௌத்த சங்கிகள் இருந்தாங்க. இப்ப அசோகர் அந்த சங்கிகளை சார்ந்து நிற்கல, அம்பேத்கர் அந்த சங்கிகளை சார்ந்து நிற்கல. அவர் நேரடியா நான் புத்தரோட நான் பேசிக்கிறேன், உங்க தயவு தேவையில்லைங்கிற எந்த ஒரு. அது போலதான் வள்ளுவம் குறள் என்பது, நீங்க யார் வேணாலும் போட்டுட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. என்ன எச்சரிக்கையா இருக்கணும்னா, வள்ளுவத்தின் சாரம் அது அறத்தின் பக்கம் நிற்பதும், ஒரு பிறப்பினால் வேற்றுமை பாராட்டுகிற ஒரு சமூகம் நம் மீது திணிக்கப்பட்ட காலத்தில் அதை எதிர்த்து களத்தில் நின்று போராடிய ஒரு இலக்கிய படைக்கலன் என்பதும் தான் அதனுடைய அடிப்படை தன்மை. இதை நம்மை எடுத்து பயன்படுத்திக் கொள்வதுதான் வள்ளுவம் நிலைப்பது இருக்குது, இல்லைன்னா அது நிலைக்காது. உங்களுக்கு இப்ப அவங்க என்ன பகவத்கீதையை அலங்காரமா வச்சுட்டு இருக்கிறாங்க, கோயில மந்திரம் சொல்றதுக்கு மட்டுமா வச்சிருக்கிறாங்க, பகவத்கீதையை கொண்டு வந்து நம்ம கத்துக் கொடுக்கணுங்கிறாங்க, தேசிய நூலாக்கணுங்கிறாங்க, எல்லாம் அவங்க அந்த முயற்சி பண்றாங்கல்ல. அதுக்கு எதிராக நம்ம கிட்ட திருக்குறள் தான் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப வேறு சில நாடுகள்ல ஒரு கல்வின்னு எடுத்தா கூட என்ன பண்றாங்க, இப்ப அமெரிக்கா போன்ற நாடுகள்ல எப்படி இவ்வளவு படிக்கிறான், அறிவியல் அறிவெல்லாம் பெறான், கடைசியா எப்படி போய் தற்கொலை பண்ணிக்கலாம், இப்படி ஆயிடுறானே. அப்ப அதுக்கு ஒரு எமோஷனல் எஜுகேஷன் வேணும், அறிவியல் கல்வி போல அறிவியல் கல்வி வேணும்னு எதை பயன்படுத்தலாம்னு தேடுறாங்க. பைபிளை பயன்படுத்தலாமா, வேற ஒரு இலக்கியத்தை பயன்படுத்தலாமான்னு தேடுறாங்க. தமிழர்களுக்கு நாம் கைமேல் வெண்ணெய் வைத்திருக்கோம், நமக்கு தயாரா திருக்குறள் இருக்கு. எனவே அந்த திருக்குறளை முறையா நம்ம பயன்படுத்த நமக்கு தெரியும். அந்த பயன்படுத்த தெரிந்து கொண்டோம் என்றால் அதை நாம் ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்கு பயன்படுத்தணும்னு சொல்றோம். எனவேதான் அதனுடைய அடையாளத்தை நாம் இப்படி காண்றோம். அது ஒரு தமிழ் தேசிய அரசியல் நூல் என்பதனுடைய பொருள் என்னன்னா, இந்த தமிழ் சமூகத்தை கட்டமைப்பதற்கான ஒரு கருவி அது. அது மட்டும் போதும் நம்ம சொல்லல, அதனுடைய இந்த காலத்துக்கு ஏற்ப அதில் செய்ய வேண்டிய மாற்றங்கள், நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மாற்றங்கள், ஆனா அடிப்படையில் அதுதான் கோட்பாடு என்று சொல்லணும். ஒன்று, மற்றவங்க அது உலக அளவில் அதுக்கு போற்றுதல் கொடுக்கட்டும் எல்லாம் பண்ணட்டும், அதெல்லாம் அதை பத்தி பிரச்சனையே இல்லை, நமக்கு அதுல தடையும் இல்லை தயக்கம் இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ண போறோம் என்பதுதான், அதன் மூலமாக நம்முடைய பயன்பாடு குறைஞ்சிடக்கூடாது, அதை நமக்கு எடுத்துடக்கூடாது அப்படின்னு தான். ஒன்று. இரண்டாவதாக இந்த ஈழ இன அழிப்பு பற்றி, இதை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கிறேன். நம்ம இன்றைக்கு அது வந்து ஒரு நீதிக்கான போராட்டமாக இருக்கு. உலகத்தில் நடந்த முதல் இன அழிப்பு அல்ல ஈழத்தமிழர் இன அழிப்பு என்று. இந்த நூற்றாண்டுல கூட 2002 டார்ஃபூர் மக்கள் இன அழிப்புக்கு ஆளானாங்க, இது ரெண்டாவது இன அழிப்பு. அதே போல யூதர்கள் 60 லட்சம் பேர் அழிக்கப்பட்டாங்க 2nd World War காலத்தில். அதற்கு ஒரு நீதியாகத்தான் அவங்க இஸ்ரேல் கிடைச்சிச்சு, 30 லட்சம் யூதர்கள் தான் மிச்சப்பட்டாங்க ஐரோப்பாவில். அவங்களுக்கு உலகம் ஒரு நாடை அமைத்து கொடுக்கும் உங்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டும். எனவே
இன அழிப்பு என்பது இந்த இனத்தின் போராட்டத்தை நிறுத்திவிடவில்லை, ஓய செய்துவிடவும் இல்லை, ஓய செய்துவிடப் போவதும் இல்லை. அதுதான் நம்ம கையில் இருக்கு. நாம் தொடர்ந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்து போய்கொண்டிருக்கிறோம். எந்த ஐநா மாண்ட உரிமை பேரவையில் 2009 மே மாத கடைசியில் இலங்கைக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கப்பட்டதோ அந்த இலங்கை மனித உரிமை பேரவையில் இன்றைக்கு அந்த நாட்டுக்கு எதிரான அறிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த நாட்டுக்கு ஆதரவா இருந்த சக்திகள் எதிர்த்து பேசுறாங்க. அவன் ஓடி போறான், ஓடி போறான், தான் கொண்டு வந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஓடி போறான். எனவே அந்த போராட்டம் முடிந்து விடவில்லை, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம அந்த போர்ல நம்ம கையாண்ட யுக்திகள் அதுல என்ன பிழைகள், சரி, நான் ஏற்கனவே அதை பத்தி எழுதியிருக்கிறேன். முள்ளிவாய்க்கால் முன்னும் பின்னும்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் எழுதியிருக்கிறேன். இப்ப ஈழம் மெய்ப்படும் என்று இப்போ ஒரு தொடர் கூட நான் எழுதி முடிச்சிருக்கிறேன். நீங்க அதையெல்லாம் படிங்க, நாம் விவாதிப்போம். நம்ம அதை அவ்வளவு சுருக்கமா ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போக வேண்டிய பதில் இல்லை. ஒன்றே ஒன்றுதான், போராட்டம் தொடர்கிறது. தமிழீழ மீட்புக்கான போராட்டம் தொடர்கிறது, தமிழக இறைமைக்கான போராட்டம் தொடர்கிறது. ரெண்டு. மூன்றாவது, இந்த நாம் அழிந்து போவோங்கிற அச்சம் எதற்கு சொல்றோம்னா, அழியாமல் இருக்கணும், அதற்கான விழிப்பும் போராட்டமும் வேண்டும் என்பதற்காக சொல்றோம். அழிந்து போயிடுவோம் என்பது ஒரு ஃபேட்டலிசம் கிடையாது, ஒரு ஊழ்வினை கோட்பாடு அல்ல. நம்ம வேற வழி இல்லை, அப்படி போயிடுவோம் அப்படின்னு. நாம் நிலைத்து வாழ்வோம். வாழ்வதற்கான எல்லா வலிமையும் தமிழுக்கு இருக்கிறது. திருக்குறள் நம்முடைய முக்கியமான ஒரு படைக்கலனாக இருக்கிறது. எனவே நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை ஊட்டுவதற்காகத்தான் அதை சொல்றோம். ஆனா எச்சரிக்கணும், தமிழ் சமூகத்தை என்ன ஒரு ஒரு பக்கம் பாருங்க, கண் கூட பாருங்க. இப்ப மும்மொழி கொள்கை வேண்டாம் எதுக்குறோம், நாங்க இருமொழி கொள்கையின் பக்கம் உறுதியா இருப்போம்னு நம்ம முதல்வர் அறிவிக்கிறார். அந்த இருமொழி கொள்கை என்ன பண்ணிருக்கு தெரியுமா, தமிழ்நாட்டுல மாநகராட்சி பள்ளிகள்ல கூட தமிழ்லாம் பண்ணிடுச்சு. என் பேர குழந்தைய கொண்டு ஒரு கார்பரேட் ஸ்கூல்ல சேர்க்க போனா அவன் இங்கிலீஷ் சொல்றது எடுத்தோன்னு எடுத்து கொடுக்குறாங்க. என்ன இதை கொடுக்குறீங்களே, நாங்க இங்க வந்ததே தமிழ் படிக்கத்தானேன்னா, இல்ல சார் எல்லாருமே இதைத்தான் விரும்புறாங்க, அரசாங்கம் வந்து சொல்லிடுச்சு, இதை கத்துக் கொடுக்க சொல்லிடுச்சு என்று சொல்றாங்க. அப்ப என்னாச்சு நமக்கு, நம்ம தாய்மொழி தான் அடிப்படை, ஒரு மொழி கொள்கை தான் என்று உறுதியா இல்லாம போனதுனால நமக்கு இந்த தற்கொலை நோக்கிய பாதையில நம்ம முன்னேறிட்டே இருக்கோம். அரசியல் காழ்ப்புகள், அரசியல் சடக்குகளால் நம்முடைய மொழிக்கு ஆபத்து, நம்முடைய பண்பாட்டுக்கு ஆபத்து வந்திருக்கு. எங்கேயாவது வந்து ஒரு ஆயுதத்தை பாதுகாப்பதற்காக கேடயம், மனுஷன் நான் ஒரு தூரம் எழுதினேன், ஆளுக்கு வேண்டும் கேடயம், வாளுக்கு ஏன் கேடயம், வாழ் உரையில் இருக்கும், வெளியில் எடுத்தா அதுக்கு கேடயம் தேவையில்லை, அது நேரடியா மோதம். இங்க தமிழுக்கு ஆங்கிலம் கேடயம்னு ஒரு பொய்யான கருத்தை பரப்பி அதன் அடிப்படையில் தான் தமிழுக்கு அழிவு வந்துகிட்டு இருக்கு. இங்க பிரச்சனை அயல் மொழியா தாய்மொழியா, நம்ம தாய்மொழி தமிழ். இப்ப இந்த மாதிரியான நிறைய கொள்கை குளறுபடிகள் இருக்கு. இவற்றை எதிர்த்தெல்லாம் தான் இன்றைக்கு தமிழ் தேசியம் என்பது போராடி கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு துணையாக வரக்கூடிய நாங்களே தாய் தமிழ் பள்ளியை, தொடக்க பள்ளியை ஒரு கட்டத்தில் பேராசிரியர் மருதமுத்து அவர்கள் அதற்கான பாடத்திட்டம், மழலை பாடம் உட்பட எல்லாவற்றையும் எழுதி கொடுக்கும் போது தாய் தமிழ் குரல் நெறி பள்ளி என்று மாற்று. தமிழ் பண்பாடுதான் குரல் நெறி என்பது. அதனுடைய சாரம் என்ன, அன்புடைமை நிகர்மை பகிர்வு. இதான் வந்து வள்ளுவத்தினுடைய சாரம். அன்புக்கும் அறிவுக்கும் நிகர்மைக்கும் எதிரானது ஆரியம். அன்புக்கும் நிகர்மைக்கும் பகிர்வுக்கும் ஏற்ற ஒரு கருவி திருக்குறள். அதுதான் குரல் நெறி. தமிழ் பண்பாட்டில் நாம் அதைத்தான் வலியுறுத்துகிறோம் என்று இது ஒரு நீண்ட போராட்டம். இந்த வந்து காப்பாற்றணுங்கிறது, அதே போல நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான போராட்டம் என்பது. இன்னைக்கு தமிழ் மக்கள் மத்தியில் இதெல்லாம் விழிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் இளைஞர்கள் அவர்கள் நடத்தக்கூடிய விவாதங்கள், சமூக ஊடகங்களில் நாம் பரிமாறிக்கொள்கிற கருத்துக்களை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால், நாம் அவநம்பிக்கையும் கொள்ள வேண்டாம், மிகை நம்பிக்கையும் கொள்ள வேண்டாம். நான் ஒரு பக்கம் நின்று எச்சரிக்கிறேன், அவ்வளவுதான். விழுந்துடாதப்பா என்று எச்சரிக்கிறேன், விழ சொல்லல, விழுந்துருவோம்னு நான் நம்பல, விழாமல் இருப்பதற்கான வழியை பேசுவோம். அதுக்கு திருக்குறளை நாம் பற்றி கொள்வோம். இதை பற்றி கொண்டால் நமக்கு அது பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லு. ஒன்றே ஒன்று கேள்வி ஐயா, கம்யூனிஸ்டுகள் என்று சொல்பவர்கள் தமிழ் தேசியம் பேசக்கூடாது, அவர்கள் சர்வதேசத்தை தான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு உதாரணமாக தாங்களே சர்வதேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது ஒரு இனம் அழியும் என்றால் அதற்காகத்தான் முதலில் நிற்க வேண்டும் என்பதற்காக தாங்கள் தேசியத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இந்த தமிழர்களை எழுச்சி கொள்ள தடை கற்களை அடையாளம் காட்டி விளங்கி வைக்க ஏன் முடியவில்லை? ஈக்களையாமல் தேன் எடுக்க முடியாது இல்லையா? இப்ப சாலையார் சொன்ன
சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் சாகாமல் பகை வெல்ல முடியாதுன்னு சொன்னார். அதனால இழப்புகளே இல்லாமல், தடைக்கற்களே இல்லாமல் நம்ம போய் இந்த பயணத்துல வெற்றி பெற முடியுமானா? முடியாது. இப்படி இல்லாத செய்வான் பகைவன், இப்படி செய்வதற்காக தான் அவன் பகைவனா இருக்கிறான். எனவே நம்ம எப்படி அது முறை என்ன ஒன்னே ஒண்ணுதான் என்ன நம்புறோம்னா, ஒன்று வரலாறு நம் பக்கம் இருக்கு, வரலாற்று ஏறணும், த லாஜிக் ஆஃப் ஹிஸ்டரி நம்ம பக்கம் இருக்கு. நேற்று இது போன்றிருந்த பல சர்வாதிகாரிகள் வீழ்த்தப்பட்டிருக்கிறாங்க. இவங்களோட பல மடங்கு வலிமையா இருந்த முசோலினிகள் எங்க, ஹிட்லர்கள் எங்க, டோஜோக்கள் எங்க, இவங்கெல்லாம் வீழ்த்தப்பட்டிருக்கிறாங்க. இறுதியில் குடியாட்சி வெற்றி பெற்றிருக்கு, நாமும் அப்படி வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தமிழ் மக்களுக்கு நான் இப்ப அறைகூவலா சொன்னேன், நீங்கள் சுரண்டல் ஒழிவதற்கு, ஒடுக்குமுறை ஒழிவதற்கு, சாதி ஒழிவதற்கு, மதவெறி ஒழிவதற்கு தமிழ் தேசியம் தவிர வேறு மார்க்கம் இல்லை இருக்குன்னு யாராவது சொன்னா நான் அவங்களோட உட்கார்ந்து விவாதிக்க தயாரா, எவ்வளவு வேணாலும் விவாதிக்க, இது ஒன்றுதான் வழி. ரைட். கடைசியாக சர்வதேசியத்துக்கு இது முரணானதா? இல்லவே இல்லை. கோசிமின் எந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போறான்னார்? வியட்நாம் விடுதலைக்காக, இந்தோசீன விடுதலை கூட இல்லை, அவர் பிறந்த வியட்நாம் தேசத்தினுடைய விடுதலைக்காக போறான்னார். அவர் சர்வதேசியவாதி இல்லையா? காஸ்ட்ரோ கியூபாவின் விடுதலைக்காக போறான்னதுனால அவர் சர்வதேசியவாதி இல்லாம போயிடுவாரா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரு தேசத்தில் தான் ஒருத்தர் புரட்சி நடத்த முடியும், ஒரு தேசத்தின் விடுதலைக்கு தான் போராட முடியும். நம்முடைய தேசம் அடிமைப்பட்டுக்கிறதா இல்லையா? அடிமைப்பட்டுக்கிறது உண்மை. இப்ப இதனுடைய விடுதலைக்கு போராடாத ஒரு சர்வதேசியம் என்ன? சர்வதேசியத்தின் செயலார்ந்த வடிவம் தான் இந்த தேசியம் என்பது. தமிழ் தேசியம் என்பது சர்வதேசியத்தின் செயலார்ந்த வடிவம். இந்த தமிழ் தேசியத்தின் வழியாகவே நம்ம பல சர்வதேசியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பாட்டாளிவர்க்க சர்வதேசியம் போல ஒரு தமிழ் சர்வதேசியம் உலகத்துல உருவாக்கி இருக்குது. குர்திஷ் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து உலகத் தமிழர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. சிரியாவை பத்தி பேசுறாங்க, கட்டலோனியாவை பற்றி பேசுறாங்க, ஸ்காட்லாந்து பற்றி பேசுறாங்க. உலகெங்கும் தமிழர்கள் படர்ந்து வாழ்வதனுடைய ஒரு விளைவு என்னன்னா, உலகெங்கு நடக்கிற போராட்டங்களில் நம்முடைய பங்களிப்பு இருக்கு. இப்ப நம்ம அண்மையில இப்ப நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்துல முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நடத்தும் போது கிழக்கு திமோர்ல இருந்து வந்து பேசுறாங்க பல. இப்ப இன்னைக்கு இந்த மாதிரி இணைய ஊடகமே நமக்கு பெருசா அளவுல பயன்பட்டுருக்கு என்னன்னா, உலகத்தின் பல மூலைகள் இருந்து இதுல பற்றி சிங்கப்பூர்ல இருந்து கலந்துக்கிற மாதிரி, கிழக்கு திமோர்ல இருந்து ஒருத்தர் வர்றாரு, கயானாவினுடைய முன்னாள் அதிபர் வந்து நம்மோட பேசுறாரு. இதுக்காக நம்ம நம்முடைய தேசிய இனத்தையோ தேசியத்தையோ விட்டு கொடுக்கறது இல்லை. அதனால அதே போல பிற இனங்கள் பாதிப்பு இருக்கும். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேளுங்களேன், இன்னைக்கு இந்தியாவிலேயே காஷ்மீருக்காக வேறொரு இனம் குரல் கொடுக்கிறது என்றால் முதல் இடத்துல தமிழினம் தான் இருக்கு. வடகிழக்கு கூட இல்லை, தமிழ்நாட்டுல மட்டும்தான் காஷ்மீர் பற்றி பேசுறோம். இந்தி பேசுற பகுதியில பேச மாட்டாங்க, வங்காளத்துல கூட கிடையாது. நாளைக்கு வரலாம், நம்ம வழிகாட்டுறோம், ஆனா நான் முன்னோடியா இருக்கிறோங்கிறதுக்காக சொல்றேன். எனவே நாம் சர்வதேசியத்திற்காக தமிழ் தேசியத்தையும் விட்டுக் கொடுக்கல, தமிழ் தேசியத்துக்காக சர்வதேசியத்தையும் விட்டுக் கொடுக்கல. ஒன்றுக்காக இன்னொன்றை விட்டுக் கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. இதுவும் பொதுமை கொள்கைக்கும் எந்த முரண்பாடும் கிடையாது. நன்றி. மங்கே செல்வன் கை தூக்கினாங்க, புதுமை சொல்லுங்க. தோழர் வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. தோழர், நீங்க உங்களோட உரையில வந்து ஒவ்வொரு நாகரிகத்தை பத்தி சொன்னீங்க. அந்த நாகரிகங்கள் வந்து ஆறுகள் நதிகள் வந்து அந்த நாகரிகங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவ பங்காற்றுகிறதுன்னு சொன்னீங்க. அது மாதிரி தமிழ் தேச பண்பாட்டு பாதுகாப்பதில் வந்து கடல் வந்து மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது உங்க உரையில தொட்டு, அத கொஞ்சம் விளக்கமா சொல்லல, நீங்க சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட்டீங்க. அவர் நீங்க அவரு பேராசிரியர் அந்த நூல்ல ரொம்ப விரிவா அதை பேசியிருக்காரு. அந்த முன்னீருங்கிறத பத்தி, கடல்களுடைய பங்கு பற்றி எல்லாம் அவர் பெரிய அளவுல பேசியிருக்காரு. ஏன்னா பாண்டியர்கள் அதிகமா வேளாண்மை இல்லாமலே ஒரு பேரரசை நிறுவி 1000 ஆண்டுகள் அவர்கள் நடத்த முடிந்ததற்கு முக்கியமான காரணமே இந்த கடலோடுதல் தான். கடல் வழி வாணிபம், முத்துக்குளிப்பு, சங்கு குளிப்பு, இதெல்லாம் தான் அவங்களுக்கு முக்கிய அடிப்படையா இருந்துச்சுன்னு அவர் சொல்றாரு. ஆனா மிக நீண்ட கால பகுதியில வேளாண்மையை புறக்கணிப்பதனுடைய பாதிப்புகள் என்ன என்பதையும் சொல்றேன். இன்னொரு பக்கம் சோழ பேரரசு என்பது முக்கியமா காவிரியை சார்ந்தது. ஆனா நீங்க கங்கை யமுனை போன்றவற்றோடு ஒப்பிட்டால், யான்ஸ்தி மஞ்சள் நதி போன்றவற்றோடு ஒப்பிட்டால், டைகிரிஸ் யூப்ரட்டிஸ் போன்றவற்றோடு ஒப்பிட்டால், காவிரி சிற்றாறுதான். அதோடு ஒப்பிடுகிற அளவுக்கு பேராறு கிடையாது. ஆனா இதுவும் உயிராறு தான், ஜீவநதி தான். ஆனா காவிரி என்பது ரொம்ப முக்கியமானது நமக்கு ஒரு தமிழ் சமூகத்திற்கு.
காவிரி நம்ம இழந்துட முடியாது. இப்ப சொல்றான்ல, நீ விட்டுட்டு வேற விவசாயத்தை மாத்திக்க, நன்சை இல்லாட்டி என்ன புன்சை மாத்திக்க, இல்ல மோட்டர் பம்ப் செட்டு போட்டுக்கலாம், மின்சாரம் கொடுக்கலாம் சொல்றான் பாருங்க. காவிரி என்பது நம்முடைய உயிர் நாடி. ஏன்னா தமிழ் பண்பாட்டுக்கு அதுதான் அடிப்படையாக இருந்தது. உண்மையிலேயே கரிகால பெருவளத்தான் தான் உண்மையிலேயே நமக்கு முன்னோடியான ஒரு மன்னன். அவன் தான் வந்து முழுக்க முழுக்க இதை புரிந்து கொண்டு செயல்படுத்தினவன். அதனால வேண்டி நாம் என்ன சொல்றோம்னா, ஆறுகளுக்கு ஒரு பங்கு இருக்கு. அதே போல கடல்கள் என்பது ரொம்ப முக்கியமானது நமக்கு, ஈழத்துக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி. ஈழத்திலையும் அதே போலதான், ஈழத்துல பெரிய ஆற்று பாசனம் ஒண்ணு கிடையாது, ஆனா கடல் வந்து ரொம்ப முதன்மையான. அந்த கடலை நாம் வந்து முறையா பயன்படுத்திக் கொள்வது, நான் வேற ஒரு அர்த்தத்துல சொல்றேன், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரீசன்ஸ் சொல்றாங்க இல்லையா, ஒரு மூல உத்தி சார்ந்த காரணங்கள். இது வந்து எந்த மையத்துல இருக்கு, வணிக போக்குவரத்துக்கான மையத்துல இருக்கு. இப்ப அந்த காலத்துல வந்து பீனிசியர்களோடு பாண்டியர்களுக்கு தொடர்பு இருந்துச்சு, ரோமானியர்களோடு தொடர்பு இருந்துச்சு. இப்ப நம்ம அண்மையில கீழடியில எடுத்ததை பார்த்தோம், கீழடியில வந்து நமக்கு வந்து ஒரு 600 ஆண்டுகளுக்கு முந்தி, அதாவது கிமு 600க்கு முந்தியே உங்களுக்கு தொழில்கள் நடத்துறதுக்கான சான்றிதழ் கொடுமணல் இருக்கு, நாட்டினுடைய உள்பகுதி அது. அந்த கொடுமணல்லயே வந்து நம்ம இப்ப வந்து நிறைய தொழிற்சாலைகள் நடத்தப்பட்டதுக்கான சான்றுகள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. அதனால வேண்டி கடல் என்பது பல அர்த்தத்துல, ஒன்று வந்து கடல் மாணிமம், ரெண்டு மீன்பிடித்தல், மூணு முத்து குளித்தல் சங்கு குளித்தல் என்ற பொருள்ல. அப்புறம் நம்ம வந்து இந்த படைகளை நடத்துவது, ஏன்னா உலகத்திலேயே வந்து ரோமிலா தாப்பர் சொல்றாங்க, தமிழர்களிடம்தான் அவ்வளவு பெரிய கடற்படை இருந்தது என்று சொல்றாங்க. உலகத்தில் கடற்படை நடத்தியதுல நம்ம ரொம்ப முன்னோடிகள், மிகப்பெரிய முன்னோடிகள். அந்த மாதிரியான காரணங்களை வச்சு நம்ம சொல்றோம். இன்னும் கடல்ல வந்து நம்ம கடலில் இருந்து வரக்கூடிய செல்வம், ஏன்னா மீன்பிடித்தல் என்பது வேளாண்மை தொடங்குவதற்கெல்லாம் பல 100 ஆண்டுகள் முன்னால தொடங்கிடுச்சு, ஒரு 1000 ஆண்டு 2000 ஆண்டு முன்னாலே தொடங்கிடுச்சுன்னு சொல்லலாம். இப்ப அண்மை கால ஆராய்ச்சிகள்ல என்ன சொல்றாங்கன்னா, மனித நாகரிக வளர்ச்சிக்கு முன்னாலே கற்கால மனிதர்களே கடலோடிகளா இருந்தாங்க, நெடுந்தூர கடலில் பயணம் செய்தார்கள் என்பதற்கான சான்றுகள் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கு. எனவே நமக்கு இப்ப சீனத்தில் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய கடலும் இருக்கு, மிகப்பெரிய ஆறுகள் இருக்கு, மிகப்பெரிய நிலப்பரப்பு இருக்கு. அதனாலதான் அவன் நீடிச்சு நிக்கிறான், 4000 ஆண்டுகளா ஒரு தேசம், ஒரு தேச அரசாக அவன் நீடிச்சு நிக்கிறான். இப்ப நமக்கு அந்த வாய்ப்பு நமக்கு இன்னமும் இருக்கு. நாம வந்து நம்ம மொழியை இழந்துடல, நம்ம கடற்பரப்பு இழந்தல, ஆற்று ஆறுகளை இழந்து கொண்டு இருக்கிறோம், அதை மீட்டெடுத்தாகணும். அதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம முழுக்க பயன்படுத்தலாம். அந்த நூல் பேராசிரியர் நூல் என்ன நூல் தொடர்றது? பிளேட்டோவின் கிரேக்க அரசியல் நூல், கன்ஃபூசியஸின் சீன அரசியல் நூல், அது போல திருக்குறள் தமிழ் தேசிய அரசியல் நூல் அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஆசிரியர் பேருங்க? அவர் தோழர் பேராசிரியர் மருதமுத்து, உங்க ஊர்ல தான் இருக்காரு, இப்ப ஏற்கனவே புதிய இருந்தார், இப்ப காரைக்கால் இருக்கு. எனக்கு மார்க்சியத்தை அறிய தந்தவரும் அவர் தான், திருக்குறளை அறிய தந்தவரும் அவர் தான். ஒரே ஒருத்தர் ரெண்டுக்கும் கிடைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அடுத்ததாக திரு தமிழ்மணி அவர்கள் வந்து கையை உயர்த்திருக்கீங்க. ஐயா வணக்கம். சீனு தமிழ்மணி, புதுச்சேரி. சொல்லுங்க சொல்லுங்க தமிழ்மணி. தமிழ் தேசியம் என்ற பெயரில் பேசுவோர் இப்போது திராவிடம் என்ற பெயரில் தந்தை பெரியாரை எதிர்க்கிறார்களே. அதாவது பெரியாருக்கு தமிழ் குறித்து, மொழி மொழியினுடைய தன்மை குறித்த கொள்கைகளில் பிழைகள் இருந்தன, இதை நானும் சொல்லியிருக்கிறேன். தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்ற ஒரு கருத்தை அவர் வைக்கிறார், இந்த பக்தி நூல்களை வைத்துக் கொண்டு வைக்கிறார். ஆனா தொல்காப்பியமும் திருக்குறளும் இடம்பெற்ற ஒரு மொழி வந்து காட்டுமிராண்டி மொழியா இருக்க முடியாது. காட்டுமிராண்டி மொழி என்பது இலக்கண இலக்கியம் இல்லாத மொழி தான் காட்டுமிராண்டி மொழியா இருக்க முடியும். அவர் ஏதோ ஒரு பொருள்ல சொன்னாரு விளக்கம் சொல்லலாம், ஆனா அப்படி சொல்லியிருக்க வேண்டிய தேவையில்லை. அதே போல ஆங்கிலம் பற்றி அவருக்கு இருந்த மயக்கம் தவறான மயக்கம். ஆங்கிலம் ஒரு அறிவியல் மொழின்னும் தமிழ் அறிவியல் இல்லைன்னும் அப்படிலாம் தப்பு, அது அதை அவர் சரியா புரிந்து கொள்ளலை, தவறு. இன்னொரு பக்கம் தமிழ் சமூகத்தினுடைய ஓர்மைக்கு மொழி மட்டும் போதாது, நமக்கிடையில் இருக்கிற உட்பகை களையப்படும். அப்ப குறும்பு கொள் அவர் சொல்றாரு, கொள் குறும்பும் உட்பகையும் வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, அப்படி இருப்பது சாதியம்தான். பெரியார் தெளிவான திட்டவட்டமான சாதி ஒழிப்பு போறாரு. அதே போல தமிழ் சமூகத்தில் இருக்கிற பாலின ஒடுக்குமுறைக்கு அவர் எதிரானது, பெண் விடுதலைக்கு ஆதரவானது. இன்னைக்கு இருக்கிற பெண்ணியவாதிகள் எல்லாம் கடந்து சிந்தித்த ஒருவர். இந்த கூறுகள் அவரை தமிழ் தேசியத்தின் பக்கம் நிறுத்தும். ரெண்டாவது, இந்த அவருடைய குடியரசுகளினுடைய தொடக்கம்தான் தமிழினம் தன்னைத்தான் அடையாளம் கண்டு கொள்ளும் போராட்டத்தின் தொடக்கம் என்று தோழர் இஎம்எஸ் சொல்றார். எனக்கு அதில் உடன்பாடு. முதல் மொழி போராட்டத்துக்கு அவர் தலைமை தாங்கிறார், அவர் தான் தமிழர் தலைவர், அப்பதான் அறியப்படுறார். ஆனா ரெண்டாவது மொழி போராட்டத்தில் அவர் எதிர ஆரம்பித்தார், அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விபத்து. அப்படி இருந்திருக்க கூடாது, இருந்து விட்டார், அது அவருக்கு
விடுதலை அரசியல் பற்றிய தெளிவில்லாதனாலையும் அவ்வப்போது அரசியல் கட்சிகள் ஆதரிப்பது, காமராஜர் ஆதரிக்கிறது, அண்ணாவை ஆதரிக்கிறது, அப்படி இருந்ததுனாலையும் அவர் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டார். எனவே அந்த குறைகள் எல்லாவற்றையும் கடந்து இன்றைக்கு தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கம் தேவைப்படுகிற ஒரு காலத்தில் பெரியாரினுடைய அந்த தரப்பை நாம் உயர்த்தி பிடிக்கணும். இந்திய அரசின் இப்ப எழுதப்பட்ட காலத்தில் எனக்கு சட்டம் எழுத நீ யார், உங்ககிட்ட நான் எப்ப என் நாட்டை ஒப்படைச்சேன்னு கேள்வி கேட்ட ஒரே ஒருவர் பெரியார் தான். அதெல்லாம் நமக்கு இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு தேவையான முழக்கங்கள். அந்த முறையில நான் வந்து பெரியாரை அந்த அளவுக்கு நான் ஏற்றுக்கொள்றேன், அவர் தமிழ் தேசியத்துக்கு தேவை என்று நான் கருதுறேன். மற்றவங்க அப்படி கருதலைங்கிறதுக்காக நான் அவங்கள நான் ஒன்னும் சொல்ல முடியாது. ஆமாமா, இப்போதைய காலகட்டத்துல அது இவர்கள் இப்படி பேசுவது வடநாட்டுக்கு ஆதரவா பாஜக போன்ற ஆர்எஸ்எஸ் ஆட்சிக்கு வந்து ஒரு ஆதரவா இருக்கிற மாதிரியான ஒரு இது இருக்கு. அதாவது ஒருத்தர் பேசுவதற்கு என்ன விளைவுகள் ஏற்படுவதனால இருக்கலாம், அதுக்கு நம்ம உள்நோக்கம் கற்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க நம்ம நண்பர்கள், அவங்களோட நம்ம தொடர்ந்து உரையாடணும், விவாதிக்கணும், இதை கடந்து களத்தில் ஒன்னா நிக்கணும். நீங்க தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிரான போராட்டம்னா அவங்கள வேண்டாம் ஒதுக்கிடுவீங்களா? நீங்க பெரியார அப்படி ஒதுக்க முடியாது. அப்ப இந்த செயல் அளவுல களத்தில் பல சிக்கல்கள் தீர்க்கப்படும், அதுக்கு நம்ம பொறுமையா காத்திருக்கணும். சேர்ந்து செயல்படுகிற இடங்கள்ல சேர்ந்துதான் செயல்படும், அதுல ஒண்ணும் தயக்க வேண்டியது இல்லை. நன்றி தமிழ்மணி ஐயா. நன்றிங்க ஐயா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. விஜயலட்சுமி முரளிதரன் அவர்கள் வந்து கையை உயர்த்திருக்கீங்க. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா இப்ப வந்து எல்லா மொழிகளையும் விட தமிழ் மொழிதான் முதன்மையானது அப்படிங்கிறது இன்னைக்கு மட்டும் நமக்கு வரலாற்று சான்றிதழ், வரலாற்றுல அந்த கல் சுவடுகள் எல்லாமே, சின்னங்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குதுங்க ஐயா. அதாவது தமிழ் ஏன் அழிஞ்சு போகும், அழிய விடக்கூடாது அப்படிங்கிற வார்த்தை வந்து ஏன் நம்ம எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோங்க ஐயா? அதாவது நாம ஏன் திருக்குறளை அரசியல் நூல்னு ஏன் சொல்றோம்? அவர் என்ன கருதுறார், மொழி காக்க வேண்டும் என்றால் அறம் காக்க வேண்டும் என்றால் அதற்கு அரசு வேண்டும் என்று கருதுறார் இல்லையா? அந்தனர் நூற்கும் நூலுக்கும் ஆதியாய் நின்றது கோல். செங்கோல் இல்லைன்னா இதெல்லாம் செய்ய முடியாது. அப்போ ஒரு நீதி சார்ந்த அரசு இல்லைன்னா செய்ய முடியாது. இன்றைக்கு தமிழர்களிடம் அரசு இல்லை, நம்மிடம் அரசியல் அதிகாரம் இல்லை, நம்மிடம் இறைமை இல்லை, நம்முடைய அரசுரிமை மதிக்கப்படலை. அப்ப ஆபத்து வந்துகிட்டு தான் இருக்கும். நாம் வேலை இல்லாத வெள்ளாமையாக இருக்கிறோம், சிறந்த வெள்ளாமை தான், அருமையா விளைஞ்சு கிடக்கு, பச்சையா இருக்கு, நாளைக்கு கதிர் கொடுக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டு இருக்குது, வேலை இல்லை, அரசு என்னும் வேலை இல்லை. அப்ப வேலை இல்லாத வெள்ளாமை என்ன ஆகும், அழிஞ்சு போகும்னு எச்சரிக்கிறோம். தப்பு இல்லைல்ல, அப்பதான் வேலை கட்டுறதுக்கு வருவாங்க, அப்பதான் விரைந்து பாதுகாக்க முடியும். இப்ப அழிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்ன, கடலூர் மாவட்டத்துல அரசு பள்ளிகள்ல எத்தனை பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு, ஏன் மூடப்பட்டிருக்குன்னு போய் கேட்டு பாருங்க. ஏன் நம்முடைய தமிழ் குழந்தைகளுக்கு தமிழ் வழி கல்வி கிடைக்கல? ஒரு கல்விக் கொள்கை கொடுக்குறான், அதுல என்ன சொல்றான், தாய்மொழியில கல்வி கொடுக்கறது நல்லது, எனவே அஞ்சாவது வரைக்கும் கொடுங்க, வேறவர் பாசிபிள் என்ற விடத்து கொடுங்க. எது என்ற விடத்து, கேந்திரிய வித்யாலயில கொடுக்க சொல்றானா, சிபிஎஸ்இல கொடுக்க சொல்றானா, ஸ்டேட் போர்டில் கொடுக்க சொல்றானா? இருமொழி கொள்கை தான் நாங்கள் இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் அதனுடைய கல்வி வாரியத்துக்கு கீழே என்கிற மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்துல இந்தி கட்டாயப்படமா வச்சிருக்க, எங்க போச்சு மும்மொழி கொள்கையை எதிர்ப்போன்னு சொல்ற வாதம்? இல்ல, தனியார் பள்ளிக்கூடங்கள், கல்விக்கூடங்கள், வணிக நிறுவனங்களா இன்டர்நேஷனல் ஸ்கூல் நடத்துறாங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்துறாங்க, சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாங்க, இத்தனை பள்ளிக்கூடங்கள் இந்தி திணிக்கப்படுது, ஆங்கிலம் திணிக்கப்படுது. இப்ப அண்மையில ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஆல் இண்டியா கோட்டான்னு, அதுல இடஒதுக்கீடு கொடுக்கலன்னு. எப்படி திடீர்னு உச்ச நீதிமன்றம் நினைச்ச உடனே எல்லா மாநிலத்துக்காரனுக்கும் உங்கூர் கல்லூரியில இடம் கொடுக்கணும்னு எப்படி சொன்னான்? ஏன் சொன்னான்னா, எங்கூர் கல்லூரியில தமிழ்ல மட்டும்தான் கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா வந்திருக்க மாட்டான். தமிழ் மருத்துவ கல்வி இருந்தா ஆல் இண்டியா கோட்டா வராது. அப்ப எப்படி வடநாட்டா வருவோம், வேற நாட்டுக்காரங்க வர முடியும்? அப்படி வந்தீங்கன்னா தமிழ் கத்துக்கிட்டு வான்னு நம்ம சொல்லலாம். அப்ப தமிழ் தான் நம்மளை காக்குற ஒரு கவசம். அரசு நம்மிடம் இல்லாதால் நம்மால் அதை காக்க முடியல. எனவே அரசு இல்லை, எனவே அழிந்து விடுவோம் என்று சொல்லு.
எனவே அந்த கோல் செங்கோல் நமக்கு வேணும், தமிழ் இனத்திற்கு வேண்டும் என்று சொல்றோம். இதுதான் தமிழ் தேசியம், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ ஆந்திரா இருக்குங்க ஐயா, கர்நாடகம் இருக்கு, அப்புறம் வந்து கேரளா இருக்கு, இவங்க எல்லாம் கூட அவங்க நாட்டுல அழியக்கூடாது அழியக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்காங்களா ஐயா? இல்ல அவங்கவங்க மாநிலத்தை அவங்கவங்க இந்த மொழி கொள்கையில வந்து பின்பற்றிட்டு இருக்காங்களா ஐயா? இல்ல இப்ப அங்கேயே இப்ப ஒரு விழிப்பு வந்துகிட்டு இருக்கு. இப்ப கர்நாடகத்துல எல்லாம் இப்பதான் வந்து அவங்க இந்திய எதிர்ப்பு எல்லாம் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு என்னன்னா, நாம முன்னுக்கு பின் முரணற்ற ஒரு மொழி கொள்கையை முன்வைத்து போராடினால் நம்மை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்வாங்க. நம்ம அவங்களோட சேர்ந்து அதை செய்ய முடியாது. எலிக்கும் தவளைக்கும் முடிச்சு போட்டு நீ தண்ணியில இருந்து காப்பாத்தினா காப்பாற்ற முடியாது, அந்த பக்கம் எழுக்கும் இந்த பக்கம் எழுக்கும். ஆனா நம்ம உலகத்திற்கு செய்யக்கூடிய உதவியே என்னன்னா, நம்ம தேசத்துல நம்ம உறுதியா தெளிவா நின்று சாதிக்கிறது தான். எனவே அவங்க அங்கேயும் செய்வாங்க, செய்யதான் ஆகணும், இல்லைன்னா அழிஞ்சு போவாங்க. இல்லைன்னா ஒரு மொழிவழி சமூகமா நினைக்க முடியாது. இன்னைக்கு அது புரியாம இருப்பாங்க, நாளைக்கு அதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இப்ப உதாரணம் எடுத்துக்கோங்க, மராத்தியர்கள் என்னன்னாங்க, குஜராத்தியர்கள் என்னன்னாங்க, லதா மங்கேஷ்கர் தாய்மொழி மராத்தி. அவங்க என்ன சொல்றாங்க, சினிமா பாட்டு பாடுறாங்க, இந்தி சினிமாவில பாட்டு பாடுறாங்க. மும்பை எதுக்கு தலைநகரம், பாலிவுட்டு இந்தி சினிமாவோட தலைநகரம், மராத்தி சினிமாவுக்கு இல்ல. எப்பயோ ஒரு மராத்தி சினிமா தான் வருதுங்க. லதா மங்கேஷ்கர் சொல்றாங்க, நீங்க மட்டும் மராத்தியில படம் எடுக்கிறதா சொன்னீங்கன்னா நான் ஒரு பைசா காசு வாங்க பாடி கொடுக்குறேங்கிறாங்க. அவ்வளவு மராத்திக்கு அங்க ஆபத்து வந்திருக்கு உங்களுக்கு. இதே நிலைமை நாளைக்கு கர்நாடகத்துக்கு வரலாம், கேரளத்துக்கு வரலாம், அவங்களுக்கெல்லாம் வருது. எனவே நம்மளும் அழிஞ்சு போவோமானா அழிஞ்சு போக மாட்டோங்கிற நம்ம. அழிஞ்சு போலயே நீ முடிவு பண்ணீங்க, நாங்க அழியத்துக்கு ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லு. அவங்க நம்ம கத்துக்கிட்டாலும் கத்துக்கிட்டும் கத்துக்காட்டியும் போகணும். நன்றி, நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அப்பா வந்து திருக்குறளுக்காக திருவள்ளுவருக்காக வாழ்ந்தவர் தான் அவரு. நல்லா தெரியும், ஆமாங்க ஆமாங்க, மகன் தான் இளங்கோவன் பேசுறேங்க ஐயா. தெரியுங்க இப்போ தமிழ் 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 தமிழ்னு சொன்ன தமிழ்நாட்டுல இப்ப தமிழை பத்தி பேசுறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டை ஆள்றது ஒரு தமிழன் தான் ஆண்டுட்டு இருக்கிறாங்க, ஏன் தமிழ தமிழ்நாட்டுல வளர்த்த முடியல? அதாவது தமிழன் ஆள்றான்னு சொன்னா ஒரு முதலமைச்சரை நீங்க ஆள்றவர்னு சொல்றீங்க. முதலமைச்சர் என்பவர் மன்னர் அல்ல, இறைமை அவருக்கு இல்லை. மன்னர்னா அவருக்கு இறைமை இருக்கும், இறை என்றால் அரசு, இறை என்றால் மன்னன். இப்ப தமிழ்நாட்டுல முதல்வர் பதவிங்கிறது என்னன்னா, அதாவது ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சிங்கிறாங்க. தமிழ்நாட்டை எது ஆளுது, இந்திய அரசமைப்பு ஆளு. இந்திய அரசமைப்புக்கு உட்பட்டு தான் ஒருத்தர் முதல்வராக இருக்கிறார். எனவே இந்திய அரசமைப்பு தமிழை ஒரு தேசிய மொழியாக ஏற்றுக்கொள்ளல, இந்தியாவின் ஆட்சி மொழியில் ஒன்றாக தமிழை ஏற்றுக்கொள்ளல. சென்னை நகரத்தில் இருக்கிற தமிழ்நாட்டுடைய தலைமை நீதிமன்றத்தில் தமிழ் மொழி கிடையாது, ஆங்கிலத்தில் தான் வழக்காட முடியும், ஆங்கிலத்தில் தான் தீர்ப்பு எழுதுவார்கள். அப்படி இருக்கும்போது இதை ஒரு தமிழ்நாடு முதல்வர் மாத்திருவாரா? அவர் தமிழரோ இல்லையோ மாத்த முடியுமா? மாத்த முடியாது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, தமிழ்நாட்டை தமிழர் ஆள்கிறார் என்பது ஒரு மாயை. இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை தமிழர் ஆள முடியும் என்று நம்புவதும் ஒரு மாயை. அது மாதிரி ஆள முடியாது. எனவே இங்க நம்ம கேட்கறது இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதல்ல, தமிழ் இறைமை கேட்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்கான சாவரின்டி கேட்கணும். மன்னருக்கு என்ன அதிகாரம் இருந்துச்சோ, கரிகாலனுக்கு வந்து சோழ நாட்டில் இருந்த அதிகாரத்தை, பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு பாண்டிய நாட்டில் இருந்த அதிகாரத்தை பெற்ற ஒரு மக்கள் அரசு தமிழ்நாட்டில் வேண்டும். அதுக்காக தான் நம்ம போராடணும். அதுக்கு பேர் தான் தமிழ் தேசியம்னு பேர் இல்லையா? அதனால தமிழர் ஆள்றாரு, தமிழை எப்படி காப்பாற்ற முடியலன்னா அவரால் முடியாது. ஏன்னா அதுக்கு சட்டம் இடம் கொடுக்கல, அவருடைய அரசமைப்பு சட்டம் அதுக்கு இடம் கொடுக்கல. இந்திய அரசு என்ன பண்ணுது, ஒரு கல்விக் கொள்கையை போட்டுட்டு ஆளுநர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. ஆளுநர்களை நீங்க தேர்ந்தெடுப்பீங்களா? ஆளுநர் என்ன தமிழரா, தமிழ் மக்களோ தமிழ்நாடு சட்டப்பேரவையோ தேர்ந்த இல்லையே? ஆளுநர் அவங்கால கூட்டு உட்கார வச்சு ஆலோசனை பண்ணி நீங்க எல்லாம் அந்த கல்விக் கொள்கையை மறுக்க கூடாது, ஏத்துக்கணும் என்று சொல்றது எவ்வளவு கேவலம், எவ்வளவு கேலி கூத்து. அவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம், என் சொந்த அனுபவத்துல சொல்றேன். இந்தியாவில பிரதமர்களாக இருந்தவர்களிலேயே ஒடுக்குண்ட மக்களை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டவர், அதுக்காக பதவி இழக்க கூட தயாரா இருந்த ஒரே ஒருத்தர் விபி சிங், விஸ்வநாத் பிரதாப் சிங். நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு மனிதர். சென்னையில் கடற்கரையில் அவரு வாழ்வுரிமை மாநாட்டில் பேசினார். அவருடைய பேச்சை நான் தான் மொழிபெயர்த்தேன். அவருடைய ஆங்கிலத்தில் பேச பேச
நான் தமிழ்ல மொழிபெயர்ந்தேன். அந்த மாநாடு ஒரு தன்னுரிமை மாநாடுங்கிற பேர்ல நடத்தினாங்க. எனவே அவர் என்ன சொல்றாரு, மா வந்து மாநில சுயாட்சியில் நம்பிக்கை உள்ளவன் சொன்னார். என்ன சொல்ல போறாரு அடுத்துன்னு நான் பார்த்தேன். அதனால்தான் நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில், தேசிய ஒருமைப்பாட்டு மன்றத்தின் கூட்டத்தை இதுவரை வந்த பிரதமர்கள் எல்லாம் டெல்லியில் நடத்தினார்கள். நான் தான் முதன் முதலாக அதை சென்னையில் நடத்தினேன். அவ்வளவுதான், இவ்வளவுதான் அவங்களால முடிஞ்சது. ஒரு நாட்டோட பிரதமர் மாநில சுயாட்சியை ஒத்துக்கிட்டா கூட அவர் என்ன பண்ணாருன்னா டெல்லியில் நடத்துற கூட தான் சென்னையில் நடத்தினார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. விபி சிங்காலையும் இதான் முடிக்கும்னா நீங்க நரேந்திர மோடியையும் எடப்பாடி பழனியையும் வச்சுக்கிட்டு என்னத்த சாதிச்சிட போறீங்க? அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இது வந்து இருக்கிற அரசமைப்புக்குட்பட்டு தீர்க்கக்கூடிய சிக்கல் அல்ல. அதை மாற்றலாம், மாற்றுவதற்காக போராடலாம், அல்லது அதை விட்டு விலகலாம், நீங்களா என்ன வேணாலும் பண்ணலாம். இது அடிப்படை சிக்கல். எனவே தமிழர் ஆளுகிறார் என்பது தவறான கருத்து. அவர் அவருடைய ரத்தம் பார்த்து சொல்றது இல்ல, சட்டம் பார்த்து சொல்ற. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றியா. நம்ம வந்து நீங்க பேசியதுல இருந்து மொத்தமா நமக்கு கிடைச்ச ஒரு நன்மை என்னன்னா, தமிழர்களுக்கு ஒரு தன்னாட்சிக்கான முழு அதிகாரம் கிடைக்காம எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. வெறும் தமிழர் ஆண்டா மட்டும் போதாது, தன்னாட்சி உரிமை உள்ள ஒரு மாநிலமா இது மாறும்பொழுது மட்டும்தான் முடியும். நம்மளை பார்த்து மற்ற மாநிலங்கள் ஒரு பின்பற்றி ஒரு வேலை இந்தியாவில் ஒரு சரியான ஒரு கூட்டாட்சியை உருவாக்க வேண்டும். அனைவருக்கும், அனைத்து தேசியங்களுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய ஒரு ஒரு கூட்டாட்சி வர்றதுக்கான முயற்சியை நம்ம எடுப்போம். தமிழ் தேசியவாதிகளை ஒருங்கிணைக்கிற வேலையை நம்ம செய்வோம். ரொம்ப நன்றியா. தேசியத்தை பற்றி பேசும்போது ஆறுகள் முக்கியம் நாகரிகத்தினுடைய அடையாளமாக அப்படின்னு சொல்லும் போது, காவேரி ஆற்றுக்காக தொடர்ந்து போராடிட்டோம். தமிழ் மொழிவழி மாறிய மாநிலமாக பிரிக்கப்படும் போது காவேரி தோன்றும் இடமான தொழுமொழி பேசுபவர்கள் எந்த பக்கம் சாகிறது என்று தமிழ்நாட்டை பக்கம்தான் தமிழர்களோடு இணைவதற்கு விரும்பியதாகவும், அன்றைய தமிழ் தேசியர்கள் அதை அவர்களை அலட்சியமாக ஒதுக்கிவிட்டார்கள் என்றதாகவும் ஒரு வரலாறு செய்தி உண்டு. இது எந்த அளவுக்கு உண்மை? அப்படியே உண்மை என்றாலும் பிறகு இன்றைய காலகட்டத்தில் இனிமேலாவது அவர்களை தமிழகத்தோடு இணைத்துக் கொண்டால் காவிரி நீர் உரிமை போராட்டத்துக்கு ஒரு முடிவு வர வாய்ப்பு இருக்கிறதா? நன்றி. யாரையும் நம்ம போய் இணைத்துக் கொள்ள முடியாது. இணையணும்னா அது அவங்க சொல்லணும். நமக்கு மொழிவழி மாநில பிரிவினையின் போது நிறைய எல்லைகளை இழந்தோம். அதுதான் நம்ம மட்டும் இல்லை. நீங்க வடவேங்கடம்னு சொன்னமே அந்த வேங்கடம் எங்க போச்சு? 56ல் திருத்தணியும் போச்சு. திரும்ப மங்களங்கிழாரெல்லாம் போராடிதான் 61ல் மீட்டோம். நம்மளுக்கு குமரி விடுதலை போராட்டமே நடத்தணும். அப்ப தேவிகளும் பீர்மேடு மூணாறு எல்லாவற்றையும் நம்ம இழந்தோம். தேவிகளும் மூணாறு பீர்மேட்டை இழக்கிறேன்னா முல்லை பெரியார் உரிமை பறிபோய் இருக்காரு. முல்லை பெரியாருக்காக அவங்க நம்மளை கேட்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கும். அந்த மாதிரி இப்ப நீங்க இந்தியா சீனா எல்லை பிரச்சனை எல்லாம் சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கு இடையில 800 கிலோமீட்டருக்கு எல்லையும் வரையறையே கிடையாது. கண்ணை கோயில் ஒரு பக்கம் இருக்கு, போற பாதை இன்னொரு நாட்டுல இருக்குது. என்ன தீர்வு இருக்குது? பல அணைகள் அதே போல இங்கேயும் அங்கேயுமா கிடக்குது. ஒரு வரையறையே இல்லாம இருக்கு. நம்ம இது எல்லாவற்றையுமே தமிழ் தேசிய இறைமை வாயிலாகத்தான் தீர்க்க முடியும். நம்ம உரிமை என்று சொல்வது மொழி உரிமை, அரசியல் உரிமை, ஆற்றுநீர் உரிமை, மண்ணுக்குள் புதைந்திருக்கிற இயற்கை செல்வங்கள் மீதான உரிமை, அதே போல் நம்முடைய எல்லைகள் மீதான உரிமையும் சேர்த்துதான். அப்ப இறைமை இல்லாம நம்ம இதை பத்தி எல்லாம் பேச முடியாது. இந்தியாவில நமக்கு மட்டும் இல்ல, மராட்டியத்துக்கும் கர்நாடகத்துக்கும் இடையில எல்லை பிரச்சனை இன்னமும் தீர்க்கப்படவே இல்லை. போராட்டம் நடந்துகிட்டேதான் இருக்கு. ஏதோ இந்த ஹரியானாவுக்கும் பஞ்சாபுக்கு இடையில மட்டும்தான் ராஜீவ் லோங்காவோட ஒப்பந்தத்துல எல்லைக்கு ஒப்பந்தம் போட்டாங்க. இப்ப நமக்கு அப்படிலாம் ஒரு ஒப்பந்தமும் இல்லையே. இஷ்டத்துக்கு வரைஞ்சி வச்சுக்கிட்டாங்க, வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பாக்கலாம், அதெல்லாம் நம்ம வந்து சேர்த்தா கணக்கிறது ஒன்னோட ஒன்னும் தொடர்புடையதுங்க. ஏன்னா தமிழை காப்பாத்துறதுன்னா இப்ப நம்ம இந்த சாமியார் பேரனாங்க கைலாய அமைச்சிருக்கிறாரு, அது மாதிரி நம்ம எங்கேயாவது ஒரு தீவை வாங்கிட்டு போய் தமிழ்நாடுன்னு அறிவிக்க முடியும்? அப்படிலாம் முடியாது. ஏன்னா நித்யானந்தர் செய்யற வேலையை நம்ம செய்ய முடியாது. நம்ம இந்த மண் தான், இந்த நாடு தான், இந்த மக்கள் தான். இந்த மக்களுக்காக தான் நாடு, இந்த மக்களுக்காக தான் மொழி, இந்த மக்களுக்காக தான் இறைமை, இவங்களுக்காக தான் விடுதலை எல்லாமே. அதனால வேண்டி இந்த மண்ணில் இருந்து அதை நாம் சாதிக்கணும். எங்கேயோ இடத்துல போய் ஒரு பேருக்கு மட்டும் வச்சுக்கிறது இல்லை. நீங்க சொல்ற எல்லா சிக்கல்களையும் அதுதான் தீர்க்க முடியும். நன்றி ஐயா. நீங்க கேட்ட கேள்வி நல்லது. இந்த தலைப்புல நம்ம இன்னொரு கூட்டங்கள்ல இந்த தலைப்புல பேசலாம் ஐயா. நன்றி உரை சொல்லுங்க. எல்லா பொருளும் இதன்பால் உள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையா சொல்லால்
வறந்த பாவால் என்பயன் வள்ளுவனார் சுரந்த பா வையத்துணை என்னும் திருவள்ளுவர் மாலையில் தமிழ் நாகரனார் இயற்றிய ஒப்பற்ற அந்த பாடல் திருக்குறளுடைய பெருமையை உரத்த கூறுவது. திருக்குறள் அசாதாரணமான சிந்தனை திறன் படைத்த ஒப்பற்ற மனிதர் வள்ளுவரால் நமக்கு அளிக்கப்பட்ட ஒப்பற்ற நூல். இன்றைய உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய சார்பிலே இங்கு ஏற்பாடு செய்தப்பட்டிருக்கிற இந்த கருத்தரங்களில் கலந்து கொண்ட தமிழ் தேசியத்தை உயிராக கொண்டு வாழ்கின்ற அன்பிற்குரிய தோழர் தியாக அவர்கள் ஆற்றிய உரை அத்துணை பேருக்கும் சிறந்த செவி உணவாக சிறந்த கேள்வி சுவையை அளித்து அனைவரையும் உள்ளத்தை மகிழ்வித்தது. இங்கு தலைமையற்ற அன்பிற்குரிய உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய தலைவர் திரைப்பட இயக்குனர் சேகர் அவர்கள், திருக்குறள் வாழ்த்து பாடிய ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்குரிய பன்னீர்செல்வம் அவர்கள், இதிலே வரவேற்புரையாற்றிய அன்பிற்குரிய உலக திருக்கூட்டத்தினுடைய துணைத் தலைவர் நெடுஞ்சேரலாதன் அவர்கள் இங்கே தங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதற்கு நல்ல பதில்களை தந்த சிறப்பு விருந்தினர் அன்பிற்குரிய தோழர் தியாக அவர்களுக்கு மீண்டும் நன்றியை சொல்லி உங்களுடைய ஒன்றரை மணி நேர உரை எங்களுக்கு பெரிய கேள்வி விருந்தாக அமைந்தது, சிறந்தது, மகிழ்வித்தது என்பதை கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.